சிட்டடெல் பாபிலோன் வேத பாடத்துக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது நெட்டில் ஒரு வீடியோ கிடைத்தது. எனக்கு அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்தேன். அது குறிப்பாக ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோன் என்றிருந்தாலும் கூடுதலாக இந்த டிசம்பர் மாதத்தில் உள்ள கிறிஸ்மஸ் பண்டிகை குறித்தும் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம இந்த ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோன் படிக்க போகிறோம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோமானால் வேதத்தில் உள்ள அநேக சத்தியங்களை, மத சம்பந்தமான அநேக காரியங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். முக்கியமான கேரக்டர் நம்ம பைபிளில் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ், அவன் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று கானானுடைய வம்சத்தில் வர்றான். இவங்கெல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ். இவனுடைய சகோதரன் தான் நம்ம தேசத்துக்கு வந்த ராமா. இந்த நிம்ரோத் ராமாவுக்குள்ள ஒரு பெரிய ஆள், ஆனாலும் இவனுடைய பெயரை தனியாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நிம்ரோத் ஆபிரகாம்லாம் கான்டெம்பரரிஸ். உறவு முறையின்படி நிம்ரோத்துடைய ஒரு பேரன்தான் ஆபிரகாம். இந்த நிம்ரோத்துடைய பாபிலோனிய மதத்துக்கு மாறாக ஆபிரகாம் காணப்படாத ஒரு தெய்வத்தை பற்றி, ரூபம் அறியப்படாத ஒரு தெய்வத்தை பற்றி ஆபிரகாம் சொல்ல ஆரம்பித்ததினாலே நிம்ரோத் ஆபிரகாமை கொலை செய்ய வகை தேடினான். ராஜா, அந்த ஊருடைய பெரிய ராஜா, நிம்ரோத் ஆபிரகாமை கொலை செய்யணும் தேராவுக்கு கட்டளையிட்ட போது அப்போதே தேரா ஆபிரகாமுக்கு பதிலாக ஒரு வேலைக்காரனை கொலை செய்தான். பிற அந்த ஊரில் இருக்க முடியாதனால தான் அந்த ஊரை விட்டு அவங்க வர ஆரம்பித்தார்கள் என்று ஒரு பாரம்பரிய வரலாற்று குறிப்பும் இருக்கிறது. இந்த நிம்ரோத் வச்சு தான் இந்த பாபிலோன் என்ற மதமே தொடங்குகிறது. பாபிலோனில் தொடங்கினது. இவங்க காமுடைய கானானுடைய வம்சத்தில் வர்றாங்க. குஷுடைய மகன் இவனுடைய ஒரு பிரதர் தான் நம்ம சொல்கிற ராமா. இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி தான். இந்த நிம்ரோத் காலத்தில் தான் இந்த பாபிலோன் கோபுரம் கட்டப்பட்டது. பால் அப்படிங்கிற பேர் தான் அவருடைய பாபிலோனிய பெயர். அவருக்கு இன்னொரு பேர், நம்ம தமிழ்ல பாகால்னு பாக்குறோம் இல்லையா, அது நிம்ரோத்துடைய இன்னொரு பெயர். வேதத்துல பாக்குறது போற ஒரு பலத்து வேட்டைக்காரன் அப்படின்னு அவருடைய குறிப்பு குறித்து பார்க்குறோம். அவர் தான் இந்த பாபில் கோபுரத்தை கட்டுறதுக்கு முயற்சி எடுத்ததாகவும் இந்த குறிப்பு சொல்லுது. நிம்ரோத்தினுடைய மரணத்துக்கு பின்பாக செமிரமிஸ் அவருடைய மனைவி அவர்கள் வந்து கருவுற்றார்கள். நிம்ரோத் வந்து பரமேறி அவர் தான் சூரியன் ஆனதாகவும் சூரிய பகவானாக மாறினதாகவும் அவருடைய அந்த சூரிய ரேக பிரகாசத்தினால ஒரு அற்புத குழந்தை உண்டானதாகவும் அவங்க நம்புகிறாங்க. வரலாற்றில் நிம்ரோத்துடைய மனைவி பேர் செமிரமிஸ். அந்த செமிரமிஸை தான் நம்ம அஸ்டார்டே, ஈஸ்டர் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த செமிரமிஸுடைய ஒரு பேர் தான் அஸ்டார்டே, ஃபெனிஷியன்னி. அந்த அஸ்டார்டே தான் ஆங்கிலோ சாக்ஷன், அதில் தான் இங்கிலீஷ் வந்தது. ஆங்கிலோ சாக்ஷனில் ஈஸ்டர் என்று சொல்லு, அவ்வளோதான். வானராக்கினி, ஈஸ்டுடைய தேவன், கிழக்கினுடைய தேவன், சூரிய, அதாவது சூரியன் உதிக்கிற திசையினுடைய தேவன், வீனஸ் என்றெல்லாம் அவள் அழைக்கப்படுகிறார். மிடில் ஏஜ் இருக்கும்போது ரொம்ப அழகான பிள்ளை. கணவன் நிம்ரோத் வந்து இறந்து போயிடுறான். இறந்து போன பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. செமிரமிஸ் என்ன நம்ப பண்ணுறான்னு சொன்னால், என்னுடைய கணவன் நிம்ரோத் சூரிய பகவானாக மாறி
அவனே என்னுடைய கற்பத்தில் திரும்ப பாலகனாக பிறந்திருக்கிறான் என்று நம்ப பண்ணுறான். இதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால், அவளுக்கு அந்த குழந்தை பிறந்த நாள் சரியாக டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. அன்றைக்கு சூரியன் பூமியை நோக்கி அதனுடைய நீள்வட்டத்தில் திரும்புகிற ஒரு நாள், பூமியை நோக்கி திரும்புகிற ஒரு நாள், அது சூரியனுக்கு வருடாந்திர பிறந்த நாள். அன்றைக்கு தம்மூஸ் பிறந்ததினாலே சூரியனே தம்மூஸாக எனக்கு பிறந்திருக்கிறான் என்று அவள் நம்ப பண்ணுகிறாள். அதிகமான அந்த இடத்துல கோடை காலத்திற்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்களுடைய டியூரேஷன் சொல்லுவாங்க, பகல் வேலை வந்து குறைய ஆரம்பித்தது. அவர்கள் நினைத்தார்கள் அந்த சூரிய பகவான் நிம்ரோத், அதாவது பாகால், அவர் வந்து மறிக்க போகிறார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க அந்த நாட்களில். பொதுவாக மார்ச் மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பகலுடைய நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க நினைத்தாங்க நிம்ரோத்து கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்க போகிறாரு அப்படி. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி, இப்போ துல்லியமாக 23 என்று சொல்கிறாங்க, ரொம்ப பகல் குறைஞ்சிடும். நம்மளாம் ஓரளவுக்கு ஈக்குவேட்டரில் இருக்கிறோம், மத்திய என்ன சொல்லுவாங்க, பூமத்திய ரேகை பகுதியில் கிட்டத்தட்ட இருக்கும். இங்கே ரொம்ப தெரியாது, ஆனால் வடபக்க ஹெமிஸ்பியர், நார்த் ஹெமிஸ்பியர், வடக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, ஹெமிஸ்பியர், வடதுருவத்தில் இந்த நாட்களில் பகல் ரொம்ப, பகலே பார்க்க முடியாது வடதுருவத்தில். இப்போ கிறிஸ்மஸ் நாட்கள் எல்லா இடத்துலையும் குளிர்னு நினைக்காதுங்க. இப்போ கிறிஸ்மஸ் சீசனில் ஆஸ்திரேலியாவில் வெயில் கொளுத்தும், தென் துருவத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், வட துருவத்தில் இப்போது வெயில் ரொம்ப குறைஞ்சிடும். பல நாட்களாக வட துருவத்தில் பகலே பார்க்க முடியாது. அதனால் அவங்க என்ன நினச்சாங்க, நிம்ரோத் சாக போகிறான், ஏன்னா பகலே பார்க்க முடியலை, சூரியனே பார்க்க முடியலை. இப்போ நம்ம வந்து சூரியனை பார்த்துருக்கோம், ஆனால் வட துருவத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ அமெரிக்கா நார்த்தில் இருக்கிறவங்க, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், ஸ்காட்லாண்ட் அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் பல நாட்களாக சூரியனை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஒரு 12ஆம் தேதியிலேருந்து அங்கெல்லாம் வந்து சூரியனே தெரியாது. அதனால அவன் நினைச்சாங்க சூரிய பகவான் மறித்து போகிறான் என்று நினைத்தார்கள். வருடத்துல டிசம்பர் 21 தான் அந்த பகல், அதாவது ஷார்டெஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது வந்து டிசம்பர் 25 மிக அருகாமையில் இருக்கு. அந்த டிசம்பர் 25 மட்டுமா நம்ம அந்த நாட்கள் குறையில்லாவிட்டால் பகல் வேலையில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம கவனிக்கலாம். உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் 21 நீங்கள் இந்த கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறது ரொம்ப தாமதமாக இருக்கும். சூரியன் மறையிறதுக்குள்ளே நீங்கள் நிலாவை பார்த்துடலாம். நம்ம ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருக்கிற நாடுகள்லேயே அப்படி, வட துருவத்தில் இந்த நாட்களில் சூரியனை பார்க்கவே முடியாது. அங்கே புறஜாதியார்களை பார்க்கும்பொழுது அவங்க நினைக்கிறாங்க டிசம்பர் 25ஆம் தேதி சூரியன் மறுபடியும் பிறந்ததாக அவளுடைய நம்பிக்கை. 25ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இரவு குறைந்து பகல் கூட ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இரவு குறைந்து, இது இயற்கையில் உள்ள ஒன்று. ஸோ 25ஆம் தேதி சூரியன் திரும்ப பிறக்கிறான், இல்லைன்னா சூரிய பகவான் திரும்ப பிறக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த நாளிலே தான் சூரிய பகவானுடைய பிறந்த நாள், அதாவது செமிரமிஸ் ராணி வானராக்கி அவருடைய குழந்தை பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுறாங்க. இன்றைக்கு நிம்ரோத் பாகாலுடைய பிறந்த நாள், அன்றைக்கு தான் தம் செமிரமிஸுக்கு தம்மூஸ் பிறந்திருக்கார். தம்மூஸுக்காக அழுதார்கள்னு பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த தம்மூஸும் அன்னைக்கு தான் பிறந்திருக்கிறோம். அது ஆக்சுவலாக தம்மூசுடைய பிறந்த நாள் டிசம்பர் 25 ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த டிசம்பர் 25 தான் நிம்ரோத்துக்கும் பிறந்த நாள், தம்மூசுக்கும் பிறந்த நாள். நீங்கள் கம்ப்யூட்டர் உபயோகிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா பேத்ரே ஆஃப் தம்மூஸ் அப்படின்னு அடிங்க, நிறைய வெப்சைட் வரும். சிலதில் கிறிஸ்மஸை பற்றி எழுதியிருப்பாங்க, மற்றதில் பிளேனாக டிசம்பர் 25 தான் செமிரமிஸுக்கு தம்மூஸ் பிறந்த நாள் என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த மகனை அவர்கள் தம்மூஸ் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். அவனுக்கு பலவிதமான பெயர்கள் இருந்தாலும் ஆனால் வரலாற்றில் இந்த பெயரை தான் நாம் அவர்களிட்டதாக நாம் பார்க்கிறோம். அங்கே நிம்ரோத், செமிரமிஸ் மற்றும் அந்த தம்மூஸை சேர்ந்து தான் அந்த புறஜாதியாருடைய திருக்குடும்பம் என்ற வார்த்தை பயன்படுத்தலைனாலும் அவங்களுடைய ஒரு மூவர் செய்வதாட் த ஃபாதர், செமிரமிஸ் காட் த மதர்,
தம்மூஸ் கார்தசன், இவங்களை தான் திருக்குடும்பம் ஹோலி ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரோமன் கத்தோலிக்க யோசேப்பு மரியா இயேசுவை திருக்குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நிம்ரோத் காட் த ஃபாதர், செமிரமிஸ் காட் த மதர், தம்மூஸ் கார்தசன் இவங்களை திருக்குடும்பம் என்று அழைத்தார்கள். தம்மூசினுடைய தகப்பனார் சூரிய பகவானாக இருந்ததுனால, அவங்களுடைய தாயார் சந்திரன் தேவதையாக இருந்ததுனால, செமிரமிஸ் வந்து தம்மூசியும் வணங்கணும், ஜனங்க வந்து இந்த மகனாகிய தம்மூசியும் ஜனங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செமிரமிஸ் விரும்பினாங்க. இப்போ அவர் சூரிய பகவான், இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் நிலா தேவதை அப்படின்ட்டாங்க. இவங்களே சூரியனுக்கும் நிலாவுக்கும் இருந்த உறவில் பிறந்தவங்க. அதனால தான் இந்த ஈஸ்டர் டே அஸ்டார்டேவுடைய டே நிம்ரோத்துக்குரிய சாரி செமிரமிஸுக்குரிய நாள் மார்ச் மாதம், தம்மூசுக்கு டிசம்பர் மாதம், செமிரமிஸுக்கு மார்ச் மாதம் முழு நிலவு பௌர்ணமி. அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 23rd வெர்னால் ஈக்கினாக்ஸ், அன்றைக்கு சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கிற நாள், அதிலிருந்து அடுத்து வருகிற பௌர்ணமி முழு நிலவு. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இதுவரைக்கும் ஈஸ்டர்ங்க. இயேசு பிற உயிர்த்தெழுந்ததுக்கும் பௌர்ணமிக்கும் ஞாயிறுக்கும் என்ன சம்பந்தம்? ஈஸ்டர் என்று சொன்னாலே அஸ்டார்டே என்று அர்த்தம். இந்த சூரிய பகவானுக்கும் மூனுக்கும் உள்ள தொடர்புனால ஒரு அதிசய முட்டை உண்டுச்சு. அந்த அதிசய முட்டையை ஒரு டால்ஃபின் மீன் கரையில் கொண்டு வந்து ஒதுக்கிச்சு. மீனை வந்து ஒரு பறவை அடகாச்சிச்சு, ஒரு புறா அந்த முட்டையில், சாரி அந்த மீனில் அந்த முட்டையை அந்த புறா அடகாச்சிச்சு. அந்த முட்டையிலேருந்து வெடித்து வந்தது தான் அஸ்டார்டே என்ற ஒரு கதை உண்டு. அதனால தான் ஈஸ்டர் முட்டைன்னு கொடுக்குறாங்க. அவளுடைய நாள் தான் ஃப்ரைடே. ஃப்ரைடேனா ஃபிஷ் டே. வின்டர் ஸ்டால்சிஸ், அதாவது சூரியனுடைய பிறப்பு பிறந்த நாள், அது வந்து அந்த நாட்களில் இந்த இடத்துல ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. பெரிய விருந்துகள் அந்த இடத்துல அந்த நாளையில் குறிப்பாக வைக்கப்பட்டது. ஒரு பெரிய கொண்டாட்டம், பெரும் கொண்டாட்டம் நிறைந்த ஒரு பண்டிகையாக அந்த நாட்களில் இந்த வின்டர் ஸ்டால்சிஸ் காணப்பட்டது. கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் நம்ம கிறிஸ்மஸ் ஏன் December 25 வைக்கிறோம்னு சொன்னால், நேட்டிவிட்டி ஆஃப் இன்விக்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம நாட்களில் ஃபேஸ்புக்கில் போட்டு வர்றேன். ஒரு 5 ஃபேக்ட்ஸ் போட்டிருக்கிறேன், நிறைய காரியங்களை போடணும். கேத்தலிக் என்சைக்ளோபீடியாலே சொல்லியிருக்காங்க, சூரியனுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கு இயேசு பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது என்று கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் போட்டிருக்காங்க. இந்த கேத்தலிக் தியாலஜிக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த அகஸ்டின் சொல்கிறாரு, ரொம்ப வேதனையாக சொல்கிறாரு. அகஸ்டின் ரோமன் கத்தோலிக்க சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்தவர். ஆனால் அவருடைய தியாலஜியை தான், அவருடைய மறையல் கொள்கைகளை தான் ரோமன் கத்தோலிக் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள நிறைய பேருக்கு அகஸ்டின்ங்கிற பேர் இருக்கும். அந்த அகஸ்டின் சொல்கிறாரு, இட் இஸ் ரெடிக்குலஸ், ரொம்ப கேலித்தனமானது. சூரியனை படைத்தவரையும் சாதாரண ஒரு சூரியனையும் ஒப்பிடுறது இவ்வளவு ரிடிக்குலஸ், கேணத்தனமானது அப்படின்னு சொல்றாரு. அவர் அகஸ்டின் சொன்னதையும் அந்த என்சைக்ளோபீடியால போட்டிருக்கிறாங்க. இவ்வளவும் போட்டுட்டு அன்னைக்கு வைக்கிறாங்க என்று சொன்னால் அது என்னத்தை சொல்றது? இந்த சூரிய பகவானுடைய பிறந்த நாளுடைய கொண்டாட்டம் நெருங்க நெருங்க ஜனங்கள் வாங்கி இருக்கிற மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள். வெட்டி தங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வந்து அந்த மரம் தான் அவங்களுடைய சின்னம், நிம்ரோதனுடைய சின்னம் எம்பளமாக அவர்கள் கருதினார்கள். அங்கே மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் அவர்கள் வெட்டி அவங்க வீடு தோறும் அந்த மரங்களை வைத்து கொண்டிருந்தாங்க. இது வந்து அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களோடு தங்களை தங்களை ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. அந்த மரத்தை சுற்றிலும் வெகுமதிகள் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வைப்பாங்க. ஆனால் அந்த சூரிய பகவான் மறுபடியும் பிறந்ததுக்கு நன்றி கூறும் வண்ணமாக அந்த வெகுமதிகள்லாம் அவங்க சுற்றிலுமே வைப்பாங்க. அதாவது திரும்பி பூமியை சுற்றிலும் அந்த சூரியன் இன்னும் ஒரு முறை பிரகாசிக்கும்படியாகவும் அவங்களும் அந்த நாட்களிலே நல்ல வாழும்படியாகவும் அந்த நினைவு கூறும்படியாக அதை வைத்து கொண்டிருந்தாங்க. வின்டர் சால்ஸ்டிஸ், அதாவது சூரிய பகவானுடைய பிறந்த நாள் வந்து ஒரு சேட்டனலியா அப்படிங்கிற ஒரு
விருந்தாக நம்ம பார்க்கிறோம். சாட்டர்ன் அப்படின்னா நம்ம சாத்தான் இல்லை, சனி, சனி பகவான். அதனால சாட்டர்டே, சண்டே சூரிய பகவான், ஃப்ரைடே ஃபிஷ் பகவதி, சாட்டர்டே சாட்டர், சனி, சனி பெயர்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதனால சில கிறிஸ்மஸ் கார்டில் தெரிஞ்சால் தெரியாமல் சாட்டர்ன் ஏலியோ அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. சாட்டர்ன் ஏலியானாலே சனி பகவான். ஈஸ்டர்னா அஸ்டார்டே, குரு தான் வியாழன், வியாழன் தான் குரு. அதனால இது சாட்டர்ன் ஏலியா பண்டிகை, இந்த காலத்தில் ஒரு சனி பகவானுடைய பண்டிகை. இதில் மார்கழி மாதம் சனி மாதம் பீட மாதம்ன்றாங்க. ஏன்னா வியாதி இதிலும் ஒரு இருட்டு இருக்கு, நிறைய தொத்து வியாதி பரவும். இது சூரிய பகவான் இல்லாதனால விஷக்கிருமிகள்லாம் சாகாது, எளிதில் விஷக்கிருமிகள் சாகாது. அதனால எல்லா நோயும் இந்த டிசம்பர் மாதத்தில் வரும். அதனால இது பீட மாதம், சனி மாதம், சேட்டனுடைய மாதம். சேட்டனா சாத்தான்னு இல்லை, சனி. சேட்டன் ஏலியானா சனி பகவானுக்கு கொண்டாடுற ஒரு பண்டிகை. இப்போ தான் இந்த சீசன் தான் இது வரும்னு நினைக்கிறேன். அந்த சனி பகவான் கோயிலில் ஒரு விழா வரும், இந்த சீசன் ஆகும். மார்கழி விழா போச்சு, ஸ்தோத்திரம், எல்லாம் கொண்டாடுவோம். மார்கழி விழா நம்மளும் கொண்டாட வேண்டியது தான். அதில் வந்து இந்த சனி பகவானுடைய பண்டிகை இருக்கும்போது அதிகமாக குடியும், அதிகமான விருந்துகளும் கல்யாணங்களும், மற்றபடி இந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பரிசுகள் வெகுமதிகளை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்றது போட்டிருக்கு. இந்த சூரிய பகவானை வணங்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை அநேக பல விதமான கலாச்சாரங்களை நம்ம பார்க்கலாம். பேர்கள் மாற்றப்பட்டிருந்தாலும், அந்த கதையில் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருந்தாலும், ஆனால் அதிகமாக அவங்க நம்புற எல்லா காரியத்திலையும் ஒரு விதமான ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும். இந்த சூரிய பகவானுடைய கொண்டாட்டத்துக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அது கிறிஸ்மஸ்னு வச்சாலும் சரி, என்ன பேர் வச்சாலும், மார்கழி திருவிழான்னு வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, அந்த பேர் தான் மாறுமே ஒழிய லேபிள் வித்தியாசமாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஒயின் ஒரே ஒயின் தான், உள்ளே இருக்கிற சரக்கு ஒரே சரக்கு தான். பேரை தான் மாற்றி மாற்றி வச்சுக்கணும். கிறிஸ்மஸ் சரக்கு இல்லைன்னா மார்கழி திருவிழா சரக்குன்னு பேரை மாற்றிக்க வேண்டியது தான். எகிப்திய கலாச்சாரத்தில் ஐசிஸ் ஒசிரிஸ் அப்படிங்கிற பேரை நம்ம பார்க்கலாம். ரோமபுரியில் வீனஸ் அதோனிஸ் என்கிற பேரை பார்க்குறோம். கிரேக்க பட்டணத்தில் கிரீஸில் அஃப்ரோடைட் அதோனைஸ் அப்படிங்கிற பேரில் இந்த தெய்வங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தது போல புரஜாதியார் சூரியனுடைய பிறந்த நாள், சூரியனுடைய பண்டிகை டிசம்பர் 25ஆம் தேதி அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க. நீங்க இந்த மித்ரான்னு ஒரு தெய்வத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மித்ரா, சில பேர் கூட மித்ரான்னு இருக்கும். இந்த மித்ராங்கிற தெய்வத்தினுடைய பிறந்த நாள் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் இன்றைக்கு கொண்டாடப்படுது. இந்த பண்டைய கால தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கு என்ன பேர் நாம் சூட்டினாலும், அது என்ன பட்டணமா இருந்தாலும், என்ன தேசமா இருந்தாலும், அவங்க எல்லாமே ஒரே கதையினுடைய பல விதமான கிளைகளாக தான் அது இருக்கு. நம்ம கிறிஸ்மஸ்ங்கிற பேர்ல கொண்டாடுறோம், சில வேற பேர்ல கொண்டாடுறாங்க. ஒரே கதையினுடைய பல கிளைகள். அதனாலதான் பாபிலோனை பத்தி சொல்லியிருக்கோம், சகல வேசிகளுக்கும் அவள் தாய் என்று சொல்லி. எல்லா மதத்துக்கும் அவள் தான் காரணம். நிம்ரோட் பாபிலோனுடைய ராஜாவா இருந்தார். செமிரமிஸ் வந்து குயின் ஆஃப் ஹெவன், வானராக்கினி அழைக்கப்பட்ட அது. செமிரமிஸ் வந்து அவருடைய தாயாகவும் மனைவியாகவும் இருந்ததாகவும் நம்ம பார்க்கிறோம். தம்மூசுக்கு அம்மா, நிம்ரோத்துக்கு மனைவி. ஆனால் நிம்ரோத்தும் தம்மூசும் ஒரே ஆள் தான். நிம்ரோத் தான் தம்மூசா பிறந்திருக்கிறாரு. அதனால அந்த அம்மா தாயாகவும் மனைவியாகவும் இருந்தாங்க. தம்மூஸ் ஒரு காட்டு கரடி வந்து அவனை அடித்து கொன்னதாக அங்கே ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது நிமித்தமாக வந்து அவங்க தாய் வந்து மிக அழுது துக்கித்ததாகவும், திரும்ப அவன் தம்மூசுக்கு உயிர் வந்ததாகவும் அந்த பாரம்பரியம் சொல்லுது. இதுதான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், தம்மூசுக்காக அழுதார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஸ்ரேலிலே அந்த பண்டிகை வந்துருச்சு. அதான் நம்ம 40 நாள் விரதம் இருக்குது, லென்த்து நாட்கள்னு சொல்லிட்டு, தம்மூசுக்காக. தம்மூசை வந்து வெள்ளிக்கிழமை அந்த காட்டு எருமை முட்டி கொன்ன உடனே தம்மூசை யம தர்மன் பாதாளத்தை கொண்டு போகிறான். அஸ்டார்டே பாதாளம் மட்டுமா இறங்கி போராடி ஞாயிற்றுக்கிழமை காலையில், சூரிய பகவானுடைய நாளிகை அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவனை உயிரோடு கொண்டு வந்துடுறான். அந்த பண்டிகை தான் குட் ஃப்ரைடே டு ஈஸ்டர். அது 36 மணி நேரம், வெள்ளி சனி ஒரு இரவு, சனி ஒரு பகல், சனி ஞாயிறு ஒரு இரவு, 2 இரவு 1 பகல், 36 மணி நேரம். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து
மூன்று இரவு மூன்று பகல் 72 மணி நேரம் பூமியின் வயிற்றுக்குள்ளே அவர் இருந்தார். பூமியின் தாழ்விடங்களிலே இருந்தார். பிரியமானவர்களே, ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இயேசுட்ட கேட்டாங்க, நீர் தான் தேவனுடைய குமாரன்ங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கப்பா அப்படின்னு. அவர் கோபம் வந்துருச்சு, போங்கடா டேஷ் பசங்களா அப்படிதான் திட்டினார். விபச்சார சந்ததியன்னு ஒன்று அழகு தமிழ்லாம் பேசியிருக்க மாட்டேன். ஒடிச்சு ஒரு திட்டு திட்டினார், போங்கடா டேஷ் பசங்களா, அடையாளம் கேட்குறான்னு அடையாளம். செத்த பிற தெரியும்டா, யோனா மீனின் வயிற்றுக்குள்ள மூன்று இரவு மூன்று பகல் இருந்துட்டு உயிரோட வந்தான் பாருங்க. அதே மாதிரி நான் மூன்று இரவு மூன்று பகல் மண் பூமியின் தாழ்விடங்கள்ல இருந்து உயிரோட வருவேன், அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கீங்கடான்னாரு. இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதற்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட ஒரே அடையாளம் அதுதான். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததான் அது தேவகுமாரன்கிறதுக்கு அடையாளம். பிரியமானவர்களே, நம்ம கேலண்டர்ல அநியாயம் அதையே மாத்திட்டாங்க. இந்த யோனாவுடைய கதையை மூன்று பேர் நம்புகிறார். யூதர்கள் நம்புகிறார்கள், முகமதியர்கள் நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். முகமதியர்களே கேளுங்க, இந்த யோனா நபி எத்தனை இரவு எத்தனை பகல் பூமிக்குள்ள இருந்தாருன்னா கரெக்டா சொல்லுவாங்க, 72 மணி நேரம். யூதர்கள்ட்ட போய் கேளுங்க, அந்த ரவிமார்கிட்ட, யோனா எத்தனை இரவு எத்தனை பகல் பூமியில இருந்தார் அப்படின்னா மூன்று இரவு மூன்று பகல். இன்றைக்கு முகமதியர்கள் அவங்க பேசுறதே கேட்டிருக்க, இந்த இயேசு நம்ம கிறிஸ்தவங்க வணங்குற இயேசு இன்னும் வரல. ஏன்னா இந்த இயேசு ரெண்டு இரவு ஒரு பகல் தான் இருந்தாரு. அவர் சொன்னது நான் மூன்று இரவு மூன்று பகல் இருப்பேன். உண்மையான இயேசுவானா ரட்சகரானா? அவர் சொன்ன மாதிரி மூன்று இரவு மூன்று பகல் இருந்திருக்கணும். அவர் சொன்ன மாதிரி இருக்கல, அவர் ரெண்டு இரவு ஒரு பகல் தான் இருந்தார். அதனால இயேசு சொன்ன மாதிரி இல்லைன்னு முஸ்லீம் பேசணும். அதுக்கு காரணம் முஸ்லீம் இல்லை, சத்தியத்தை மாற்றின கிறிஸ்தவர். இயேசுதான் தேவகுமாரன் என்பதற்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தையே மாற்றிவிட்டார். இவங்களை பாவின்னு சொல்லாம என்ன சொல்றது? அதுக்கு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். மூன்றாம் நாள்னா என்னன்னு கணக்கு போட்டுத்தாங்க. நம்புகிறதை நிறைவேற்றுவதற்காக பல வேத வசனங்களை எடுக்கிறவர்களுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை. அந்த சம்பவத்தை தான் இவரும் கிறிஸ்துமஸை பற்றியல்ல, எப்படி இதெல்லாம் வந்தது என்று சொல்லியிருக்கிறார். தம்முசுக்காக நம்முடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. சேக்கியேல் 8:14 வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். தம்முசுக்காக அவர்கள் எப்படி அழுதார்கள் என்பதை குறித்து இங்கே பசு மரங்களை வைத்து அவர்கள் சூரிய பகவானை வணங்கினதற்கு உண்டான முக்கியத்துவம் என்ன? பாகாலினுடைய பல பெயர்கள், ஒரு முக்கியமான பெயர் பால் பேரே அப்படின்னு தமிழ்லேயே பைபிள் பாகால். இது நீங்க முக்கியமாக குறிச்சுக்கோங்க, பால் பேரே அப்படின்னு பேரே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உடைய தெய்வம் அப்படின்னு அர்த்தம். அந்த ட்ரீவுடைய தெய்வமே அவன் தான். பேரே தண்டல் ஃபர் ட்ரீ, தமிழில் புன்னை மரமா அது என்ன மரம் சொல்கிறது தெரில, அது கிறிஸ்மஸ் மரம் இருக்குது பாருங்க, அந்த ட்ரீவுடைய தெய்வம்னே அவனுக்கு பேர் இருக்குது. எரேமியா 10:2-4 வசனத்தில் இந்த சூரிய பகவான் காணும்னு சொல்லி இந்த பைன் ட்ரீ, அது முக்கோண வடிவத்தில் இருக்கும் கோன் மாதிரி. என்னென்னா இந்த பனிக்காலத்தில் அதில் பனி தங்காது. மற்ற மரம்லாம் இந்த இலையுதிர்காலம் அதை தாண்டி பனி காலத்தில் செத்து போயிடும். இந்த மரம் மாத்திர கூம்பு வடிவத்தில் இருக்கிறனால இந்த மரத்தில் பனி தங்காது. அவங்க என்ன நினைச்சாங்க, ஐயோ சூரிய பகவான் செத்து போயிட்டான், ஆனாலும் இந்த மரத்தில் மாத்திரம் ஒரு உயிர் இருக்கு, இங்கே தான் பாகால் உயிரோடு இருக்கிறான். அதனால அந்த மரத்துக்கு பேரே பால் பேரத் என்று, அல்ல அவனுக்கு பேரே பால் பேரத்னு வச்சாங்க. இந்த மரத்தில் தான் அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாம் செத்து போயிடுச்சு, பறவைகள் எல்லாம் காணும், மிருகங்கள்லாம் வெளியே வரல, எறும்பை கூட பார்க்க முடியலை, ஆனால் இந்த ஒரு மரம் மட்டும் ஜீவனாக இருக்குது. எப்போ அந்த மரத்தில் தான் ஜீவன் இருக்கிறான்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டிட்டு வந்து அந்த மரத்தை அலங்கரித்து வீட்டில் வச்சாங்கம்மா. பிரியமானவர்களே, இப்படி செய்யாதீங்க, இதே மரத்தை கொண்டு வந்து வைக்கிறத இப்படி செய்யாதீங்க அப்படின்னு எரேமியா 10:1-4 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். மரத்திலிருந்து இப்படி விக்கிரகம் செய்தாங்க, உயிர் கொடுத்தாங்க. கொலோசியர் 2:8 வேத பகுதி, பரலோகத்திற்கு எல்லா நல்லவர்களும் போவதில்லை, ஏன்? நீங்க தான் யோசிக்கணும், நல்லவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறது, எல்லா நல்லவர்களும் அவளுடைய வழிகளிலிருந்து வெளியே வா அப்படின்னு சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம்
வசனங்கள் குடிக்க பதினெட்டு நான்கு. அந்த பாபிலோனிய காரியங்கள்லேருந்து வெளியே வரணும். இந்த விண்டர் சோல்ஸ்டிஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு செகண்ட்ஸ் காட்டியிருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 21ஆம் தேதி அது ஆரம்பிக்குது. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள வேத பாடத்துக்கு சீக்கிரமாக நான் கடந்து போகிறேன். ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனிய ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் இல்லாவிட்டால் பாபிலோனிய ஆவி. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் பலத்த சத்தமிட்டு, அந்த தேவ தூதன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொன்னான். பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் நம்முடைய வாழ்க்கையில் இப்போது அந்த பாபிலோன் என்ற ஒன்று விழ வேண்டும். இன்றைக்கு அந்த பாபிலோன் ஆவியை குறித்து தான் நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். வேதத்திலேயே எருசலேமுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக உபயோகிக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்டணத்தினுடைய பெயர் பாபிலோன். இல்லாவிட்டால் பாபேல், சினையார் தேசம், கல்தேயர், இதெல்லாம் கூட்டி பார்த்தோம் என்றார். எருசலேமுக்கு அடுத்தபடியாக பாபிலோன் என்ற பெயர் தான் வேதத்திலேயே அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாபிலோனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் பாபிலோன் இன்ட்ரொடியூஸ் ஆகுது. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாபிலோனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே தொடங்கி வெளிப்படுத்தினத்தில் தான் இந்த பாபிலோனை பற்றி புரியுது. அந்த பாபிலோன் விழுந்தது என்று அவன் மகா சத்தமிட்டு சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசியுங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டத்தினுடைய ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து நம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள் என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். அவளுடைய புகை, அவள் விழுந்துட்டா, அவள் இப்போ எரியிறாள், அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்பிட்டு என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி, ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும், தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும், நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும், பெருவெள்ள இறைச்சல் போலவும், பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், சொல்லிட்டு நம்ம பெந்தகோஸ்துக்கு தெரியாம எல்லாரும் அல்லேலூயா கூட்டம் அல்லேலூயா கூட்டம்ங்கறாங்க. பிரசங்கத்தில் இடையில இடையில நிறைய பேர் அல்லேலூயா சொல்லலாம், அல்லேலூயா போடுங்க அப்படிமா, ஏன்னா அல்லேலூயா என்ன பரோட்டாவை போடுறதுக்கு
என்ன அல்லேலூயாவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் ஒரு பாஸ்டர் எங்கள் சபைக்கு வந்தார் பிரசங்கம் பண்ண, அவருக்கு பிரசங்கமே ஓடலை. அல்லேலூயா அல்லேலூயான்னு எங்கள் விசுவாசிங்களுக்கு அப்படி பயக்க வயக்கம் இல்லை. என்ன நீங்களாம் பெந்தகோஸ்துக்காரங்களா, அல்லேலூயாவே போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாங்க. நம்ம தப்பாக பழகிட்டு புதிய ஏற்பாட்டில் மத்தேயு மார்க்கு யோவான் 4 சுவிசேஷத்தில் அல்லேலூயாங்கிற சொல்லே கிடையாது. இயேசு மலையில் பிரசங்கம் பண்ணார், ஒலிவ மலையில் பிரசங்கம் பண்ணார், கடற்கரையில் பிரசங்கம் பண்ணார். எப்பமாவது ஒரு தடவையாக அல்லேலூயா சொன்னார்? எங்கேயாவது இயேசு அல்லேலூயா சொல்லி கேட்டிருக்கீங்களா? பேதுருடைய பிரசங்கத்தை எழுதி வச்சுருக்காங்க, பவுலுடைய பிரசங்கத்தை எழுதி வச்சுருக்காங்க. பேதுரு அது பவுல் அது என்றைக்காவது அல்லேலூயான்னு இடையில சொன்னதாகவே எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் அப்பப்போ இடையில வந்து அல்லேலூயா சொல்லணும், இந்த கமா ஃபுல் ஸ்டாப்பு காப்புள்ளி அரைப்புள்ளி அப்படிலாம் வைக்கிற மாதிரி இடையில அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லணும் அப்படின்னு வேதத்தில் இல்லைங்க. நம்ம தெரியாமல் உற்சாகமத்தில் அல்ல, நீங்கள் அல்லேலூயாங்கிறது வந்து பாட்டுலலாம் அந்த ராகத்துக்கு தக்க எப்படி எப்படி ஹாலே ஹாலே நிலமாக மாறி போயிடுச்சுங்க. ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நம்ம வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அல்லேலூயா சொல்லியிருக்கு. நீங்கள் அல்லேலூயா சொல்லணும்னா ஒரே ஒரு காரியம் நடக்கணும், பாபிலோன் விழ வேண்டும். பாபிலோன் விழுகிறதற்கு மாத்திரம்தான் அல்லேலூயா. கொண்டாட்டம் என்பது பாபிலோனிய பண்டிகை கொண்டாட்டம் அல்ல, பாபிலோன் விழுகிறது தான் கொண்டாட்டம். இது ஒரு வேத பகுதியை நான் திரும்ப வாசித்து விளக்க ஆரம்பித்தால் இன்றைக்கு அதோட சம்பவம் முடிஞ்சு போயிடும். ஒரு கிறிஸ்தவ பரலோகத்திலே கொண்டாட்டம் பாபிலோன் இயேசு பிறந்தார் என்று கொண்டாட்டம் இல்லை. ஜிங்கிள் பெல்ஸ் பரலோகத்தில் கிடையாது. இயேசு பிறந்தார், ஆறிரோ ஆறிரோ ஆறிரோ, தூங்குபாலா, நீயும் தூங்கு நாங்களும் தூங்குறோம் என்று அவரை தூங்க வைக்கிற பண்டிகை பரலோகத்தில் கிடையாது. பரலோகத்தில் உள்ள ஒரே ஒரு பண்டிகை, ஒரே ஒரு கொண்டாட்டம், பாபிலோன் விழுந்தது என்று கொண்டாடுங்கள். அப்படிதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா வேற எங்கே இருந்தால் சொல்கிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு இடத்துல தான் அவங்க அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பாபிலோன் விழுந்ததற்கு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்படி ஆனால் இந்த பாபிலோன்ங்கிறது என்னது? இன்றைக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் வேத பாடத்துக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது நெட்டில் ஒரு வீடியோ கிடைத்தது. எனக்கு அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்தேன். அது குறிப்பாக ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் என்றிருந்தாலும் கூடுதலாக இந்த டிசம்பர் மாதத்தில் உள்ள கிறிஸ்மஸ் பண்டிகை குறித்தும் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் படிக்க போகிறோம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோமானால் வேதத்தில் உள்ள அநேக சத்தியங்களை, மத சம்பந்தமான அநேக காரியங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். முக்கியமான கேரக்டர் நம்ம பைபிள் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ், அவன் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று கானானுடைய வம்சத்தில் வர்றான். இவங்கெல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ். இவனுடைய சகோதரன் தான் நம்ம தேசத்துக்கு வந்த ராமா. இந்த நிம்ரோத் ராமாவுக்குள்ள ஒரு பெரிய ஆள், ஆனாலும் இவனுடைய பெயரை தனியாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நிம்ரோத் ஆபிரகாம்லாம் கான்டெம்பரரிஸ். உறவு முறையின்படி நிம்ரோத்துடைய ஒரு பேரன்தான் ஆபிரகாம். இந்த நிம்ரோத்துடைய பாபிலோனிய மதத்துக்கு
மாறாக ஆபிரகாம் காணப்படாத ஒரு தெய்வத்தை பற்றி, ரூபம் அறியப்படாத ஒரு தெய்வத்தை பற்றி ஆபிரகாம் சொல்ல ஆரம்பித்ததினாலே நிம்ரோத் ஆபிரகாமை கொலை செய்ய வகை தேடினான். ராஜா, அந்த ஊருடைய பெரிய ராஜா, நிம்ரோத் ஆபிரகாமை கொலை செய்யணும்னு தேராவுக்கு கட்டளையிட்ட போது அப்போதே தேரா ஆபிரகாமுக்கு பதிலாக ஒரு வேலைக்காரனை கொலை செய்தான். பிறகு அந்த ஊரில் இருக்க முடியாதனால்தான் அந்த ஊரை விட்டு அவங்க வர ஆரம்பித்தார்கள் என்று ஒரு பாரம்பரிய வரலாற்று குறிப்பும் இருக்கிறது. இந்த நிம்ரோத்தை வச்சு தான் இந்த பாபிலோன் என்ற மதமே தொடங்குகிறது. பாபிலோனில் தொடங்கினது. இவங்க காமுடைய கானானுடைய வம்சத்தில் வர்றாங்க. குஷுடைய மகன், இவனுடைய ஒரு பிரதர் தான் நம்ம சொல்கிற ராமா. இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி தான். இந்த நிம்ரோத் காலத்தில் தான் இந்த பாபிலோன் கோபுரம் கட்டப்பட்டது. பால் அப்படிங்கிற பேர் தான் அவருடைய பாபிலோனிய பெயர். அவருக்கு இன்னொரு பேர், நம்ம தமிழில் பாகால்னு பார்க்குறோம் இல்லையா, அது நிம்ரோத்துடைய இன்னொரு பெயர். இன்னொரு பெயர் வேதத்தில் பார்க்கறது போகிற ஒரு பலத்து வேட்டைக்காரன் அப்படி என்ன அவருடைய குறிப்பு குறித்து பார்க்குறோம். அவர் தான் இந்த பாபில் கோபுரத்தை கட்டுறதுக்கு முயற்சி எடுத்ததாகவும் இந்த குறிப்பு சொல்லுது. நிம்ரோத்தினுடைய மரணத்துக்கு பின்பாக செமிரமிஸ் அவருடைய மனைவி அவர்கள் வந்து கருவுற்றார்கள். நிம்ரோத் வந்து பரமேறி அவர் தான் சூரியன் ஆனதாகவும் சூரிய பகவானாக மாறினதாகவும் அவருடைய அந்த சூரிய ரேக பிரகாசத்தினால் ஒரு அற்புத குழந்தை உண்டானதாகவும் அவங்க நம்புகிறாங்க. வரலாற்றில் நிம்ரோத்துடைய மனைவி பேர் செமிரமிஸ். அந்த செமிரமிஸை தான் நம்ம அஸ்டார்டே, ஈஸ்டர் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த செமிரமிஸுடைய ஒரு பேர் தான் அஸ்டார்டே, ஃபெனிஷியன். அந்த அஸ்டார்டே தான் ஆங்கிலோ சாக்ஷன், அதில் தான் இங்கிலீஷ் வந்தது. ஆங்கிலோ சாக்ஷனில் ஈஸ்டர் என்று சொல்லி அவ்வளோதான். வானராக்கினி, ஈஸ்டுடைய தேவன், கிழக்கினுடைய தேவன், சூரிய அதாவது சூரியன் உதிக்கிற திசையினுடைய தேவன், வீனஸ் என்றெல்லாம் அவள் அழைக்கப்படுகிறார். மிடில் ஏஜ் இருக்கும்போது ரொம்ப அழகான பிள்ளை. கணவன் நிம்ரோத் வந்து இறந்து போய்ட்றான். இறந்து போன பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. செமிரமிஸ் என்ன நம்ப பண்ணுறான்ட்டு சொன்னால், என்னுடைய கணவன் நிம்ரோத் சூரிய பகவானாக மாறி அவனே என்னுடைய கற்பத்தில் திரும்ப பாலகனாக பிறந்திருக்கிறான் என்று நம்ப பண்ணுறான். இதில் என்ன ஒரு வேடிக்கை என்றார், அவளுக்கு அந்த குழந்தை பிறந்த நாள் சரியாக டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. அன்றைக்கு சூரியன் பூமியை நோக்கி அதனுடைய நீள்வட்டத்தில் திரும்புகிற ஒரு நாள், பூமியை நோக்கி திரும்புகிற ஒரு நாள், அது சூரியனுக்கு வருடாந்திர பிறந்த நாள். அன்றைக்கு தம்மூஸ் பிறந்ததினாலே சூரியனே தம்மூஸாக எனக்கு பிறந்திருக்கிறான் என்று அவள் நம்ப பண்ணுகிறான். அதிகமான அந்த இடத்துல கோடை காலத்திற்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்களுடைய டியூரேஷன் சொல்லுவாங்க, பகல் வேலை வந்து குறைய ஆரம்பித்தது. அவர்கள் நினைத்தார்கள் அந்த சூரிய பகவான் நிம்ரோத் அதாவது பாகால் அவர் வந்து மறிக்க போகிறார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க அந்த நாட்களில். பொதுவாக மார்ச் மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பகலுடைய நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க நினைத்தாங்க நிம்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்க போகிறாரு அப்படி. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி, இப்போ துல்லியமாக 23 என்று சொல்கிறாங்க, ரொம்ப பகல் குறைஞ்சிடும். நம்மளாம் ஓரளவுக்கு ஈக்குவேட்டரில் இருக்கிறோம், மத்திய என்ன சொல்லுவாங்க பூமத்திய ரேகை பகுதியில் கிட்டத்தட்ட இருக்கும். இங்கே ரொம்ப தெரியாது. ஆனால் வடபக்க ஹெமிஸ்பியர், நார்த் ஹெமிஸ்பியர், வடக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க ஹெமிஸ்பியர், வடதுருவத்தில் இந்த நாட்களில் பகல் ரொம்ப பகலே பார்க்க முடியாது வடதுருவத்தில். இப்போ கிறிஸ்மஸ் நாட்கள் எல்லா இடத்துலையும் குளிர்னு நினைக்காதீங்க. இப்போ கிறிஸ்மஸ் சீசனில் ஆஸ்திரேலியாவில் வெயில் கொளுத்தும், தென் துருவத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். வடதுருவத்தில் இப்போது வெயில் ரொம்ப குறைஞ்சிடும். பல நாட்களாக வடதுருவத்தில் பகலே பார்க்க முடியாது. அதனால் அவங்க என்ன நினச்சாங்க, நிம்ரோத்து சாக போகிறான், ஏன்னா பகலே பார்க்க முடியலை, சூரியனே பார்க்க முடியலை. இப்போ நம்ம வந்து சூரியனை பார்த்துருக்கோம்,
ஆனால் வட துருவத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ அமெரிக்கா நார்த்தில் இருக்கிறவங்க, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், ஸ்காட்லாண்ட் அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் பல நாட்களாக சூரியனை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஒரு 12ஆம் தேதியிலிருந்து அங்கெல்லாம் வந்து சூரியனே தெரியாது. அதனால் அவன் நினைச்சாங்க சூரிய பகவான் மறித்து போகிறான் என்று நினைத்தார்கள். வருடத்தில் டிசம்பர் 21 தான் அந்த பகல், அதாவது ஷார்டஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது வந்து டிசம்பர் 25 மிக அருகாமையில் இருக்கு. அந்த டிசம்பர் 25 மட்டுமா நம்ம அந்த நாட்கள் குறையில்லாவிட்டால் பகல் வேலையில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம கவனிக்கலாம். உங்களுக்கே தெரியும் டிசம்பர் 21 நீங்கள் இந்த கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறது ரொம்ப தாமதமாக இருக்கு. சூரியன் மறையிறதுக்குள்ளே நீங்கள் நிலாவை பார்த்துடலாம். நம்ம ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருக்கிற நாடுகள்லேயே அப்படி இந்த நாட்களில் சூரியனை பார்க்கவே முடியாது. அங்கே புறஜாதியார்களை பார்க்கும்பொழுது அவங்க நினைக்கிறாங்க டிசம்பர் 25 சூரியன் மறுபடியும் பிறந்ததாக அவளுடைய நம்பிக்கை. 25ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இரவு குறைந்து பகல் கூட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இரவு குறைந்து இது இயற்கையில் உள்ள ஒன்று. ஸோ 25ஆம் தேதி சூரியன் திரும்ப பிறக்கிறான், இல்லைன்னா சூரிய பகவான் திரும்ப பிறக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த நாளிலே தான் சூரிய பகவானுடைய பிறந்த நாள், அதாவது செமிரமிஸ் ராணி வானராக் அவருடைய குழந்தை பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுறாங்க. இன்றைக்கு நிம்ரோத் பாகாலுடைய பிறந்த நாள். அன்றைக்கு தான் தாம் செமிரமிஸுக்கு தம்மூஸ் பிறந்திருக்கு. தம்மூசுக்காக அழுதார்கள்னு பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த தம்மூசும் அன்னைக்கு தான் பிறந்திருக்கிறோம். அது ஆக்சுவலாக தம்மூசுடைய பிறந்த நாள் டிசம்பர் 25 ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த டிசம்பர் 25 தான் நிம்ரோத்துக்கும் பிறந்த நாள், தம்மூசுக்கும் பிறந்த நாள். நீங்கள் கம்ப்யூட்டர் உபயோகிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா பேத்ரே ஆஃப் தம்மூஸ் அப்படின்னு அடிங்க, நிறைய வெப்சைட் வரும். சிலதில் கிறிஸ்மஸை பற்றி எழுதியிருப்பாங்க, மற்றதில் பிளேனாக டிசம்பர் 25 தான் செமிரமிஸுக்கு தம்மூஸ் பிறந்த நாள் என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த மகனை அவர்கள் தம்மூஸ் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். அவனுக்கு பலவிதமான பெயர்கள் இருந்தாலும் ஆனால் வரலாற்றில் இந்த பெயரை தான் நாம் அவர்களிட்டதாக நாம் பார்க்கிறோம். அங்கே நிம்ரோத், செமிரமிஸ் மற்றும் அந்த தம்மூஸை சேர்ந்து தான் அந்த புறஜாதியாருடைய திருக்குடும்பம், திருக்குடும்பம் என்ற வார்த்தை பயன்படுத்தலைனாலும் அவங்களுடைய ஒரு மூவர் சேர்ந்து தான் நிம்ரோத் பேகன் ட்ரினிட்டி, காட் த ஃபாதர், செமிரமிஸ் காட் த மதர், தம்மூஸ் காட் த சன். இவங்களை தான் திருக்குடும்பம், ஹோலி ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரோமன் கத்தோலிக்க யோசேப்பு மரியா இயேசுவை திருக்குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நிம்ரோத் காட் த ஃபாதர், செமிரமிஸ் காட் த மதர், தம்மூஸ் காட் த சன் இவங்களை திருக்குடும்பம் என்று அழைத்தார்கள். தம்மூசனுடைய தகப்பனார் சூரிய பகவானாக இருந்ததுனால, அவங்களுடைய தாயார் சந்திரன் தேவதையாக இருந்ததுனால செமிரமிஸ் வந்து தம்மூசியும் வணங்கணும், ஜனங்க வந்து இந்த மகனாகிய தம்மூசியும் ஜனங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செமிரமிஸ் விரும்பினாங்க. இப்போ அவர் சூரிய பகவான், இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் நிலா தேவதை அப்படின்ட்டாங்க. இவங்களே சூரியனுக்கும் நிலாவுக்கும் இருந்த உறவில் பிறந்தவங்க. அதனால தான் அந்த ஈஸ்டர் டே, அஸ்டார்டேவுடைய டே, நிம்ரோத்துக்குரிய சாரி செமிரமிஸுக்குரிய நாள் மார்ச் மாதம், தம்மூசுக்கு டிசம்பர் மாதம், செமிரமிஸுக்கு மார்ச் மாதம் முழு நிலவு பௌர்ணமி. அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 23ஆம் தேதி வெர்னால் ஈக்கினாக்ஸ், அன்றைக்கு சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கிறனா, அதிலிருந்துக்கு அடுத்து வருகிற பௌர்ணமி முழு நிலவு. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இதுவரைக்கும் ஈஸ்டருங்க. இயேசு பிற உயிர்த்தெழுந்ததுக்கும் பௌர்ணமிக்கும் ஞாயிறுக்கும் என்ன சம்பந்தம்? ஈஸ்டர் என்று சொன்னாலே அஸ்டார்டே என்று அர்த்தம். இந்த சூரிய பகவானுக்கும் மூனுக்கும் உள்ள தொடர்புனால ஒரு அதிசய முட்டை உண்டுச்சு. அந்த அதிசய முட்டையை ஒரு டால்ஃபின் மீன் கரையில் கொண்டு வந்து ஒதுக்கிச்சு. மீனை வந்து ஒரு பறவை அடகாச்சிச்சு, ஒரு புறா அந்த முட்டையில், சாரி அந்த மீனில் அந்த முட்டையை அந்த புறா அடகாச்சிச்சு.
அந்த முட்டையிலிருந்து வெடிச்சு வந்ததுதான் அஸ்டார்டே என்ற ஒரு கதை உண்டு. அதனால தான் ஈஸ்டர் முட்டைன்னு கொடுக்குறாங்க. அவளுடைய நாள் தான் ஃப்ரைடே. ஃப்ரைடேனா ஃபிஷ் டே. வின்டர் ஸ்டால்சிஸ், அதாவது சூரியனுடைய பிறப்பு, பிறந்த நாள், அது வந்து அந்த நாட்களில் இந்த இடத்துல ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. பெரிய விருந்துகள் அந்த இடத்துல அந்த நாளையில் குறிப்பாக வைக்கப்பட்டது. ஒரு பெரிய கொண்டாட்டம், பெரும் கொண்டாட்டம் நிறைந்த ஒரு பண்டிகையாக அந்த நாட்களில் இந்த வின்டர் சால்ஸ்டஸ் காணப்பட்டது. கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் நம்ம கிறிஸ்மஸ் ஏன் December 25 வைக்கிறோம்னு சொன்னால், நேட்டிவிட்டி ஆஃப் இன்விக்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம நாட்களில் ஃபேஸ்புக்கில் போட்டு வர்றேன். ஒரு 5 ஃபேக்ட்ஸ் போட்டிருக்கிறேன், நிறைய காரியங்களை போடணும். கேத்தலிக் என்சைக்ளோபீடியாலே சொல்லியிருக்காங்க, சூரியனுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கு இயேசு பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது என்று கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் போட்டிருக்காங்க. இந்த கேத்தலிக் தியாலஜிக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த அகஸ்டின் சொல்கிறாரு, ரொம்ப வேதனையாக சொல்கிறாரு. அகஸ்டின் ரோமன் கத்தோலிக்க சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்தவர். ஆனால் அவருடைய தியாலஜியை தான், அவருடைய மறையல் கொள்கைகளை தான் ரோமன் கத்தோலிக் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள நிறைய பேருக்கு அகஸ்டின்ங்கிற பேர் இருக்கும். அந்த அகஸ்டின் சொல்கிறாரு, இட் இஸ் ரெடிக்குலஸ், ரொம்ப கேலித்தனமானது. சூரியனை படைத்தவரையும் சாதாரண ஒரு சூரியனையும் ஒப்பிடுறது இவ்வளவு ரிடிக்குலஸ், கேணத்தனமானது அப்படின்னு சொல்றாரு. அவர் அகஸ்டின் சொன்னதையும் அந்த என்சைக்ளோபீடியால போட்டிருக்கிறாங்க. இவ்வளவும் போட்டுட்டு அன்னைக்கு வைக்கிறாங்க என்று சொன்னால் அது என்னத்தை சொல்றது? இந்த சூரிய பகவானுடைய பிறந்த நாளுடைய கொண்டாட்டம் நெருங்க நெருங்க ஜனங்கள் வாங்கி இருக்கிற மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள். வெட்டி தங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வந்து அந்த மரம் தான் அவங்களுடைய சின்னம், நிம்ரோதனுடைய சின்னம் எம்பளமாக அவர்கள் கருதினார்கள். அங்கே மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் அவர்கள் வெட்டி அவங்க வீடு தோறும் அந்த மரங்களை வைத்து கொண்டிருந்தாங்க. இது வந்து அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களோடு தங்களை தங்களை ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. அந்த மரத்தை சுற்றிலும் வெகுமதிகள், கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வைப்பாங்க. ஆனால் அந்த சூரிய பகவான் மறுபடியும் பிறந்ததுக்கு நன்றி கூறும் வண்ணமாக அந்த வெகுமதிகள்லாம் அவங்க சுற்றிலுமே வைப்பாங்க. அதாவது திரும்பி பூமியை சுற்றிலும் அந்த சூரியன் இன்னும் ஒரு முறை பிரகாசிக்கும்படியாகவும் அவங்களும் அந்த நாட்களிலே நல்ல வாழும்படியாகவும் அந்த நினைவு கூறும்படியாக அதை வைத்து கொண்டிருந்தாங்க. வின்டர் சால்ஸ்டிஸ், அதாவது சூரிய பகவானுடைய பிறந்த நாள் வந்து ஒரு சேட்டனலியா அப்படிங்கிற ஒரு விருந்தாக நம்ம பார்க்குறோம். சேட்டன் அப்படின்னா நம்ம சாத்தான் இல்லை, சனி, சனி பகவான். அதனால சாட்டர்டே, சண்டே சூரிய பகவான், ஃப்ரைடே ஃபிஷ் பகவதி, சாட்டர்டே சாட்டர் சனி, சனி பெயர்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதனால சில கிறிஸ்மஸ் கார்டில் தெரிஞ்சால் தெரியாமல் சாட்டர்னேலியோ அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. சாட்டர்னேலியானாலே சனி பகவான், ஈஸ்டர்னா அஸ்டார்டே, குரு தான் வியாழன், வியாழன் தான் குரு. அதனால இது சாட்டர்னேலியா பண்டிகை, இந்த காலத்தில் ஒரு சனி பகவானுடைய பண்டிகை. இதை மாரியடி மாதம் சனி மாதம் பீட மாதம்ன்றாங்க. ஏன்னா வியாதி இதெல்லாம் ஒரு இருட்டு இருக்கு, நிறைய தொத்து வியாதி பரவும். இது சூரிய பகவான் இல்லாதனால விஷக்கிருமிகள்லாம் சாகாது, எளிதில் விஷக்கிருமிகள் சாகாது. அதனால எல்லா நோயும் இந்த டிசம்பர் மாதத்தில் வரும். அதனால இது பீட மாதம், சனி மாதம், சேட்டனுடைய மாதம். சேட்டனா சாத்தான், சனி சேட்டன் ஏலியானா சனி பகவானுக்கு கொண்டாடுற ஒரு பண்டிகை. இப்போ தான் இந்த சீசன் தான் இது வரும்னு நினைக்கிறேன். அந்த சனி பகவான் கோயிலில் ஒரு விழா வரும், இந்த சீசன் ஆகும் மார்கழி விழா. போச்சு, ஸ்தோத்திரம், எல்லாம் கொண்டாடுவோம் மார்கழி விழா, நம்மளும் கொண்டாட வேண்டியது தான். அதில் வந்து இந்த சனி பகவானுடைய பண்டிகை இருக்கும்போது அதிகமாக குடியும், அதிகமான விருந்துகளும் கல்யாணங்களும், மற்றபடி இந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பரிசுகள் வெகுமதிகளை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்றது போட்டிருக்கு. இந்த சூரிய பகவானை வணங்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை அநேக பல விதமான கலாச்சாரங்களை நம்ம பார்க்கலாம். பெயர்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் அந்த கதையில் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருந்தாலும் ஆனால் அதிகமாக அவங்க நம்புகிற எல்லா காரியத்திலையும் ஒரு விதமான ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும். இந்த சூரிய பகவானுடைய கொண்டாட்டத்துக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அது கிறிஸ்மஸ்னு வச்சாலும் சரி, என்ன பேர் வச்சாலும், மார்கழி திருவிழான்னு வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, அந்த பேர் தான் மாறுமே ஒழிய
லேபிள் வித்தியாசமா இருக்கும், உள்ள இருக்கிற ஒயின் ஒரே ஒயின் தான், உள்ள இருக்கிற சரக்கு ஒரே சரக்கு தான், பேரை தான் மாத்தி மாத்தி வச்சுக்கணும். கிறிஸ்துமஸ் சரக்கு இல்லைன்னா மார்கழி திருவிழா சரக்குன்னு பேரை மாத்திக்க வேண்டியதுதான். எகிப்திய கலாச்சாரத்தில் ஐசிஸ் ஒசிரிஸ் அப்படிங்கிற பேரை நம்ம பார்க்கலாம். ரோமபுரியில் வீனஸ் அதோனிஸ் என்கிற பேரை பார்க்குறோம். கிரேக்க பட்டணத்தில் கிரீஸில் அஃப்ரோடைட் அதோனைஸ் அப்படிங்கிற பேரில் இந்த தெய்வங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தது போல புறஜாதியார் சூரியனுடைய பிறந்த நாள், சூரியனுடைய பண்டிகை டிசம்பர் 25 அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க. நீங்க இந்த மித்ரான்னு ஒரு தெய்வத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மித்ரா சில பேர் கூட மித்ரான்னு இருக்கும். இந்த மித்ராங்கிற தெய்வத்தினுடைய பிறந்த நாள் டிசம்பர் 25 தான் இன்றைக்கு கொண்டாடப்படுது. இந்த பண்டைய கால தேவர்களுக்கு தெய்வங்களுக்கு என்ன பேர் நாம் சூட்டினாலும், அது என்ன பட்டணமா இருந்தாலும் என்ன தேசமா இருந்தாலும், அவங்க எல்லாமே ஒரே கதையினுடைய பலவிதமான கிளைகளாக தான் அது இருக்கு. நம்ம கிறிஸ்துமஸ்ங்கிற பேர்ல கொண்டாடுறோம், சில வேற பேர்ல கொண்டாடுறாங்க, ஒரே கதையினுடைய பல கிளைகள். அதனால்தான் பாபிலோனை பற்றி சொல்லியிருக்கோம், சகல வேசிகளுக்கும் அவள் தாய் என்று சொல்லி எல்லா மதத்துக்கும் அவள் தான் காரணம். நிம்ரோட் பாபிலோனுடைய ராஜாவாக இருந்தார். செமிரமிஸ் வந்து குவீன் ஆஃப் ஹெவன், வானராக்கினி அழைக்கப்பட்ட அது செமிரமிஸ் வந்து அவருடைய தாயாகவும் மனைவியாகவும் இருந்ததாகவும் நம்ம பார்க்குறோம். தம்மூஸுக்கு அம்மா, நிம்ரோத்துக்கு மனைவி. ஆனால் நிம்ரோத்தும் தம்மூசும் ஒரே ஆள் தான். நிம்ரோத் தான் தம்மூசாக பிறந்திருக்கிறாரு. அதனால அந்த அம்மா தாயாகவும் மனைவியாகவும் இருந்தாங்க. தம்மூஸ் ஒரு காட்டு கரடி வந்து அவனை அடித்து கொன்னதாக அங்கே ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது நிமித்தமாக வந்து அவங்க தாய் வந்து மிக அழுது துக்கித்ததாகவும் திரும்ப அவன் தம்மூசுக்கு உயிர் வந்ததாகவும் அந்த பாரம்பரியம் சொல்லுது. இதுதான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், தம்மூசுக்காக அழுதார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஸ்ரேலிலே அந்த பண்டிகை வந்துருச்சு. ஆனால் நம்ம 40 விரதம் இருக்குது, லென்த்து நாட்கள்னு சொல்லிட்டு தம்மூசுக்காக. தம்மூசை வந்து வெள்ளிக்கிழமை அந்த காட்டு எருமை முட்டி கொண்டுருது. கொன்ன உடனே தம்மூசை யம தர்மன் பாதாளத்தை கொண்டு போகிறான். அஸ்டார்டே பாதாளம் மட்டுமா இறங்கி போராடி ஞாயிற்றுக்கிழமை காலையில், சூரிய பகவானுடைய நாளிகாண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவன் உயிரோடு கொண்டு வந்துடுறான். அந்த பண்டிகை தான் குட் ஃப்ரைடே டு ஈஸ்டர். அது 36 வெள்ளி சனி ஒரு இரவு, சனி ஒரு பகல், சனி ஞாயிறு ஒரு இரவு, 2 இரவு 1 பகல், 36 ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து 3 இரவு 3 பகல், 72 பூமியின் வயிற்றுக்குள்ளே அவர் இருந்தார், பூமியின் தாழ்விடங்களிலே இருந்தார். பிரியமானவர்கள், ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஏசுட்டா கேட்டாங்க, நீர் தான் தேவனுடைய குமாரனுங்கிறக்கு எங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கப்பா அப்படின்னு. அவர் கோவம் வந்துருச்சு, போனடா டேஷ் பசங்களா அப்படிதான் திட்டினார். விபச்சார சந்ததியன்னு ஒன்று அழகு தமிழ்லாம் பேசியிருக்க மாட்டார். பிடிச்சி ஒரு திட்டு திட்டினார், போங்கடா டேஷ் பசங்களா, அடையாளம் கேட்குறான்னு அடையாளம். செத்த பேர தெரியும்டா, யோனா மீனின் வயிற்றுக்குள்ள 3 இரவு 3 பகல் இருந்துட்டு உயிரோட வந்தான் பாருங்க. அதே மாதிரி நான் 3 இரவு 3 பகல் மண் பூமியின் தாழ்விடங்கள்லேருந்து உயிரோட வருவேன், அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிங்கடான்னார். இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்பதற்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரே அடையாளம் அதுதான். இயேசு மறித்து உயிர் தருந்ததான் தேவகுமாரனுங்கிறதுக்கு அடையாளம். பிரியமானவர்களே, நம்ம கேலண்டரில் அநியாயம் அதையே மாற்றிட்டாங்க. இந்த யோனாவுடைய கதையை 3 நம்புகிறார். யூதர்கள் நம்புகிறார்கள், முகமதியர்கள் நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்கள் நம்புகிறார். முகமதியர்களே கேளுங்க, இந்த யோனா நபி எத்தனை இரவு எத்தனை பகல் பூமிக்குள்ள இருந்தாருன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, 72 யூதர்கள்ட்ட போய் கேளுங்க, அந்த ரவிமார்கிட்ட, யோனா எத்தனை இரவு எத்தனை பகல் பூமியில் இருந்தார் அப்படின்னா 3 இரவு 3 பகலும். இன்றைக்கு முகமதியர்கள் அவங்க பேசுறதே கேட்டிருக்கு. இந்த இயேசு, நம்ம கிறிஸ்தவங்க வணங்குற இயேசு இன்னும் வரல. ஏன்னா இந்த இயேசு 2 இரவு 1 பகல் தான் இருந்தாரு. அவர் சொன்னது நான் 3 இரவு 3 பகல் இருப்பேன். உண்மையான இயேசுவானா ரட்சகரானா, அவர் சொன்ன மாதிரி 3 இரவு 3 பகல் இருந்திருக்கணும், அவர் சொன்ன மாதிரி இருக்கலை.
அவர் ரெண்டு இரவு ஒரு பகல் தான் இருந்தார். அதனால இயேசு சொன்ன மாதிரி இல்லைன்னு முஸ்லீம் பேசணும். அதுக்கு காரணம் முஸ்லீம் இல்லை, சத்தியத்தை மாற்றின கிறிஸ்தவர். இயேசுதான் தேவகுமாரன் என்பதற்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தையே மாற்றிவிட்டார். இவங்களை பாவின்னு சொல்லாம என்ன சொல்றது? அதுக்கு மூன்றாம் நாள் வீடு தெழுவேன் என்று சொன்னார். மூன்றாம் நாள்னா என்னன்னு கணக்கு போட்டுத்தாங்க. நம்புகிறதை நிறைவேற்றுவதற்காக பல வேத வசனங்களை எடுக்கிறவர்களுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இது. அந்த சம்பவத்தை தான் இவரும் கிறிஸ்துமஸ் பற்றியெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்தது என்று சொல்லியிருக்கிறார். தம்முசுக்காக நம்மளுடைய வேதத்தில் கொடுக்கப்பட்ட சீக்கியம் 8:14 வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். தம்முசுக்காக அவர்கள் எப்படி அழுதார்கள் என்பதை குறித்து இங்கே பசு மரங்களை வைத்து அவர்கள் சூரிய பகவானை வணங்கினதற்கு உண்டான முக்கியத்துவம் என்ன? பாகாலினுடைய பல பெயர்கள், ஒரு முக்கியமான பெயர் பால் பேரே அப்படின்னு தமிழ்லேயே பைபிள்ல பாகால் இது நீங்க முக்கியமா குறிச்சுக்கோங்க. பால் பேரே அப்படின்னு பேரே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உடைய தெய்வம் அப்படின்னு அர்த்தம். அந்த ட்ரீவுடைய தெய்வமே அவன் தான். பேரித் என்றால் ஃபர் ட்ரீ, தமிழில் புன்னை மரமா அது என்ன மரம் சொல்கிறது தெரில. அது கிறிஸ்மஸ் மரம் இருக்குது பாருங்க, அந்த ட்ரீவுடைய தெய்வம்னே அவனுக்கு பேர் இருக்குது. எரேமியா 10:2-4 வசனத்தில் இந்த சூரிய பகவான் காணும்னு சொல்லி இந்த பைன் ட்ரீ அது முக்கோண வடிவத்தில் இருக்கும், கோன் மாதிரி. என்னென்னா இந்த பனிக்காலத்தில் அதில் பனி தங்காது. மற்ற மரம்லாம் இந்த இலை உதிர்காலம் அதை தாண்டி பனி காலத்தில் செத்து போயிடும். இந்த மரம் மாத்திரம் கூம்பு வடிவத்தில் இருக்கிறனால இந்த மரத்தில் பனி தங்காது. அவங்க என்ன நினைச்சாங்க, ஐயோ சூரிய பகவான் செத்து போயிட்டான், ஆனாலும் இந்த மரத்தில் மாத்திரம் ஒரு உயிர் இருக்கு, இங்கே தான் பாகால் உயிரோடு இருக்கணும். அதனால அந்த மரத்துக்கு பேரே பால் பேரத் என்று, அல்ல அவனுக்கு பேரே பால் பேரத்னு வச்சாங்க. இந்த மரத்தில் தான் அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாம் செத்து போயிடுச்சு, பறவைகளெல்லாம் காணும், மிருகங்கள்லாம் வெளியே வரல, எறும்பை கூட பார்க்க முடியலை, ஆனால் இந்த ஒரு மரம் மட்டும் ஜீவனாக இருக்குது. எப்போ அந்த மரத்தில் தான் ஜீவன் இருக்கிறான்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டிட்டு வந்து அந்த மரத்தை அலங்கரித்து வீட்டில் வச்சாங்கம்மா. பிரியமானவர்களே, இப்படி செய்யாதீங்க, இதே மரத்தை கொண்டு வந்து வைக்கிறத இப்படி செய்யாதீங்க அப்படின்னு எரேமியா 10:1-4 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். மரத்துல இருந்து இப்படி விக்கிரகம் செய்தாங்க, உயிர் கொடுத்தாங்க. கொலோசியர் 2:8 வேத பகுதி, பரலோகத்திற்கு எல்லா நல்லவர்களும் போவதில்லை, ஏன்? நீங்க தான் யோசிக்கணும். நல்லவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறது, எல்லா நல்லவர்களும் அவளுடைய வழிகளிலிருந்து வெளியே வா அப்படின்னு சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம் வசனங்கள் குடிக்க 18:4 அந்த பாபிலோனிய காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும். இந்த விண்டர் சோல்ஸ்டிஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி 2-3 seconds காட்டியிருக்காங்க, நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 21 அது ஆரம்பிக்குது. கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்படியான அந்த பாபிலோன்ங்கிறது என்னது? பாபிலோன் என்பது ஆவிக்குரிய பிரகாரமாக, வேத பிரகாரமாக ஒரு குறியீட்டு சொல்லாக இருக்கிறது. இந்த பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் விழுந்தது என்று சொன்னால் ஆவிக்குரிய பிரகாரமாக, வேத பிரகாரமாக இது ஒரு குறியீட்டு சொல்லாக இருக்கிறது. இந்த பாபிலோன் என்பது ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம், வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க. ரிலிஜன் என்று சொன்னால் வழிபாட்டு முறை. கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலிஜன் கிடையாது, கிறிஸ்டியானிட்டி ஒரு வே, இது ஒரு வழி, வழி காட்டுகிற ஒன்று, வழியான ஒன்று, இது ஒரு வழி. அதனால தான் இதுக்கு மார்க்கம், இந்த மார்க்கத்தார். தோமா வந்த நாட்களிலே கிறிஸ்தவத்தை இங்கே மார்க்கம் என்று தான் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம். ரிலிஜன் மதம் என்று சொன்னால் வழிபாட்டு முறை, தொழுகை முறை. இப்படி இப்படி தொழணும், இப்படி இப்படி பாட்டு பாடணும், இப்படி இப்படி செய்யணுங்கிற ஒரு வழிபாட்டு முறையைத்தான் ரிலிஜன் என்று சொல்லுகிறோம். ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை இந்த வழிபாடு தான், தொழுகை தான், ஆராதனை தான்.
ஆதியிலேயே காயின் ஆராதிக்கிறான், ஆபேல் ஆராதிக்கிறான். ஒரு ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொண்டார், ஒரு ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் முதல் பிரச்சனை, ஆராதிக்கிற விதத்தில் தான் வந்தது. எதற்காக ஆபிரகாம் ஊர் என்னும் தேசத்தை விட்டு வருகிறான், அவர்கள் ஆராதித்த முறை வேறு, இவன் அறியப்படாத அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை உருவம் இல்லாமல் ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்தான், இவனுடைய ஆராதனை முறை வேறுபட்டது, பிரிவு வந்தது. அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள், இஸ்மவேலுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்ன, இஸ்மவேல் அங்கே உள்ள மக்களை போல ஆராதிக்க ஆரம்பித்தான், ஈசாக்கு தன் பிதா தகப்பனாகிய ஆபிரகாமின் பயபக்திக்குரியவரை ஆராதித்தான். ஆராதனர் தான் டிஃப்ரென்ஸ். ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. என்ன பெரிய பிரச்சனை, ஏசா கானானிய முறையில் ஆராதித்தான், ஈசாக்குக்கு யாக்கோபு அப்படி ஆராதிச்சிடக்கூடாதுன்னு பயம். அவன் தன்னுடைய ரெபேக்கா வீட்டுக்கு அனுப்புகிறான், அங்கே போனாலும் என்ன பிரச்சனை வந்துடுது, ஆராதனை முறையில் பிரச்சனை. ராகேல்லாம் கடைசி வரைக்கும் தெய்வத்தை நம்பினாலும் அவன் நினைக்கக்கூடாமல் தெரியாமல் ராகேலுக்கெல்லாம் பேர் வச்சிடும். அவங்க பதனராமை விட்டு வரும்போதும் கூட ராகேலுக்கு வந்து புருஷன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, புருஷனுடைய தெய்வத்து மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அவனை நம்பி யார் பின்னால் போவா, அவனே எத்தன் ஏதோ எங்கள் அப்பாவுடைய சாமியாவது என்னை காப்பாற்றுமான்னு சொல்லி அந்த அப்பாவுடைய தெய்வத்தை தான் அவன் திருடிக்கிட்டு வர்றான். அவங்களுடைய ஆராதனை முறை வேறு. 22 வருஷம் அவங்க கூட்டத்தோட தான் இருந்தான். இப்போ பெத்தேலுக்கு வரும்போது என் மனசில் ஒரு உறுத்துது, என்னுடைய முற்பிதாக்கள் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்க சாமி கும்பிட்ட மாதிரி இந்த ராகே லேயா அந்த வேலைக்காரிங்க அவங்கெல்லாம் சாமி கும்பிடல, அவங்க வேறு மாதிரி கும்பிட்றாங்க. எங்கள் அப்பாவுடைய தெய்வம் தானே எனக்கு தரிசனமானார், உன் தகப்பனாகி ஆபிரகாம் ஈசாக்கின் தெய்வம் தானே என்ன சொன்னார், இப்போ அந்த தெய்வத்தை இந்த மாதிரி வணங்க முடியாதுன்னு சொல்லி தான் பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்பாக அவன் சொல்கிறான், அந்த தெய்வத்தெல்லாம் கழுத்தி போட்டுருங்கப்பா, இந்த தெய்வத்தோடு நம்ம போய் எங்கள் அப்பா தாத்தாவுடைய தெய்வத்தை நான் வணங்க முடியாதுங்கிறான். அங்கே ஒரு வேறுபாடு வருகிறது, அங்கே ஒரு வேறுபாடு வருகிறது. எகிப்திற்கு போறாங்க, இவங்களுக்கு தெய்வம் கிடையாது, ஆனால் வேறு விதமான தெய்வ வழிபாட்டை பார்க்குறாங்க. இவங்களை எகிப்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்ததே இந்த தெய்வத்தை தொழும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக பிரித்தெடுக்கிறார். நெடுகவே இந்த பிரிவு வருகிறது, இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற முறைமையில் தான் ரெண்டு சிஸ்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. காயின் ஆபேல்ல இருந்து, ஆபிரகாம் நிம்ரோத்தில் இருந்து, ஈசாக் இஸ்மவேல்ல இருந்து, யாக்கோபு ஏசால இருந்து, நெடுகவே இந்த ரெண்டு சிஸ்டம் மாறி மாறி வருது. இஸ்ரேல் ரெண்டாக உடையுது, யூதாவும் பென்யமீனும் தெற்க இருக்காங்க, மீது 10 கோத்திரம் வடக்க போயிடுச்சு. முதல்ல எரோபியாம் என்ன செஞ்சான், தொழுகை முறையை மாற்றினோம், நீங்கள் எருசலேமுக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே தொழுது கொள்ளுங்க, தானில் இருக்கவங்க வர கஷ்டப்பட வேண்டாம், அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிடுறேன், தானில் இருக்கவங்க தானிலேயே தொழுது கொள்ளுங்க, எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெத்தேலுக்கு வரணும். எந்த பெத்தேலில் அவங்களுடைய முப்பாட்டனார் யாக்கோபு, இது பயங்கரமான ஸ்தலம், இங்கே தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சானோ, அதே வம்சத்தில் வந்த எரோபயாம் அதே பெத்தேலில் கண்ணுக்குட்டியை கொண்டு வச்சு இதை வணங்குங்கடாங்கிறான். இந்த தொழுகையில் தான் நெடுகவே வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கும் பெந்தகோஸ்த உலகத்தில் உள்ள முறைமை என்ன, ஏன் ஒரு காலத்தில் வெஸ்லியிலேருந்து மெத்தடிஸ்ட்லேருந்துலாம் பெந்தகோஸ்த் பிரிஞ்சாங்க, அவங்க தொழுகை வித்தியாசம், மெத்தடிஸ்ட்டுங்கிற பேர் எப்படி வந்துச்சு, இன்றைக்கி மெத்தடிஸ்ட் மெத்தடிஸ்ட்டுங்கிறோம். அன்றைக்கு இருந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் உள்ள தொழுகைக்கும் ஜான் வெஸ்லி உடைய, இவங்க நல்ல உற்சாகமாக பாட்டு பாடி கோரஸ் பாடி இவங்க வித்து தொழுதாங்க, அவங்கெல்லாம் அப்படி ஸ்ட்ரிக்டாக நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஜான் வெஸ்லியை பின்பற்றினவர்களுடைய தொழுகை முறை வேறுபாடாக இருந்தபடியால் தான் அவர்களை மெத்தடிஸ்ட், அவங்க மெத்தட் வேறு மாதிரி இருக்குன்னா அவங்கள மெத்தடிஸ்ட் என்று சொன்னார். ஒரு காலத்தில் டிஎம்கே அண்ணா டிஎம்கே பிரிகிற மாதிரி இந்த மெத்தடிஸ்டில், இப்போ டிஎம்கேயில் ரொம்ப அண்ணா பேரில் பற்றுள்ளவங்க அண்ணா டிஎம்கே அப்படின்னு பேர் வச்ச மாதிரி, நாங்கள் வெஸ்லி கொள்கையை உறுதியாய் பின்பற்றுவோம் என்றவர்கள் வெஸ்லியன் என்றும், மற்றவர்கள் பின்னாட்களில் மெத்தடிஸ்ட் என்றும் அழைக்கப்பட்டார்கள்.
இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை, இப்படி ஆடலாமா பாடப்படாது, இப்படி தொழலாம தொழக்கூடாதா, இந்த தொழுகையில தான் என்றைக்குமே மாறுபாடு வந்துட்டே இருக்குது. ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம், ரெண்டே ரெண்டு ரிலிஜியஸ் சிஸ்டம் தான் இருக்கு. ஒன்று பாபிலோனிய ரிலிஜியஸ் சிஸ்டம், எல்லா ரிலிஜனுக்கும் அதான் தாய். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியஸ் சிஸ்டம். இந்த பாபிலோன் என்ற ரிலிஜியஸ் சிஸ்டத்துக்கு கவுண்டராக இருக்கிற ரிலிஜியஸ் சிஸ்டம் வந்து எபிரேய ரிலிஜன், யூத மார்க்கம், யூத மதம். பிரியமான கிறிஸ்தவ மதம் பாபிலோனிய மதமும் கிடையாது, யூத மதமும் கிடையாது. ஆனால் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவம் தோன்றியது. பிரியமானவர்களே, இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் ஆல்வேஸ் கண்ட்ரோல்ஸ் அ பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ். இப்போ இந்து மதமாக இருக்கட்டும், ரோம மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், இல்லை ரோமன் கத்தோலிக்காக இருக்கட்டும், அது எப்போதுமே ஒரு பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ் இருக்கும். கிறிஸ்தவர்களும் கூட அரசியலிலே கலக்க ஆரம்பிப்பார்கள், அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கை விரும்புவார்கள். பிரியமானவர்களே, ஒரு ஆளுகை செய்கிற ஒரு கூட்டமாக இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் இருக்கும். இந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய காரியங்களை ஸ்பிரிட்டிசம், ஆவியின் காரியங்களாக மாற்றுவார். இவன் நமக்கு ஆண்டவர் ஏதாவது நன்மை செய்யணும்னு ஜெபிக்கிறோம், ஆவியானவரை பார்த்து ஜெபிக்கிறோம், அது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுறோம். நான் விரும்புகிறது என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏவல் ஆவியை அனுப்புகிறோம். ரெண்டு ஒன்று தான், நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரை பார்த்து, இன்னொருத்தர் ஆவியை அனுப்புகிறோம். இதில் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய தன்மையை ஆவியின் தன்மையாக மாற்றி விடுவார்கள். இது அதனுடைய மிக முக்கியமான ஒன்று. பிரியமானவர்களே, இந்த ரிலிஜனில், பாபிலோன்கிற ரிலிஜனில் ரொம்ப இந்த உலக பொருளாதாரம், உலக செல்வாக்கு, இதை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. அந்த ஸ்பிரிட் சக்சஸ் அப்படிங்கிறது உலக பிரகாரமாக எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டு ஊழியக்காரங்க பார்க்குறாங்க, ஒருத்தர் கேட்குறாரு, என்ன பாஸ்டர் எப்படி ஊழியம் நல்லா ஆசீர்வாதமாக இருக்குதா அப்படின்னா, என்ன பொருள் அவருக்கு ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்குதா அப்படின்னா, முந்தி பைக் சைக்கிள் வச்சுருந்தாரு, இப்போ அட்லீஸ்ட் பைக் வாங்கியிருக்கணும், இல்லை கார் வாங்கியிருக்கணும், அப்போ அவர் ஊழியம் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, நல்லா கருத்துற ஆசீர்வச்சிருக்கு. இல்லை, அதுக்கு முன்னால் அவர் சபையில் வந்து ஒரு 30 பேர் இருந்தாங்க, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இப்போ ஒரு 2000 பேர் வர்றாங்க, பிறகு ஊழியம் ஆசீர்வாதமாக போயிட்டுருக்குது. இது எல்லாமே பாபிலோனிய ஆகும், இது எல்லாமே பாபிலோனிய ஆகும். சில ஒத்துக்க மாட்டீங்க, ஆனால் இதுதான். இயேசு கூட திரளான ஜனங்கள் போனாங்க, 12 பேர் தேர்ந்தெடுத்தார், அதில் ஒருத்தன் போயிட்டான், கடைசியில் ஜபத்துக்கு 3 பேரை கூட்டு போனார், 3 பேர் ஏச பிடிக்க வரும்போது ஓடி போயிட்டான், 2 பேர் சிலுவை வரைக்கும் போனான், அதில் ஒருத்தன் தூரமாக பின்பற்றினான், ஒரே ஒருத்தன் தான் கடைசியில் சிலுவை பக்கத்தில் நின்னான். ஏசு செத்துட்டார், அடக்கம் பண்ண ஒருவே கிடையாது. அவர் ஊழியம் ஆசீர்வாதமான ஊழியமா, இல்லை நம்ம கணக்குப்படி சாபமான ஊழியம்மா? ஏன் அன்றைக்கி 1000 பேர் வந்து துண்ணான ஒரு வேளா இருந்தேனாங்க. சென்னை தமிழ் சும்மா பேசுகிறேன், இன்றைக்கி 5000 பேர் ஓசிக்கு தின்னானே, ஒரு பேர் வந்தேன் அன்றைக்கி. இன்றைக்கி எப்படி ஆசீர்வாதமான ஊழியம், இன்றைக்கி சொல்ல ஊழியக்காரங்க போகும்போதே முன்னால் 2 கார், பின்னால் 2 கார், அப்படி போய் ஒரு மீட்டிங்கில் இறங்கினேன். ஏன்ட்டு ஒருத்தர் கேட்டாங்க, அது பேரன் பேப்பரலாக்கு போயிருந்தேன், என்னங்க யாருமே வரல, தனியாக வந்திருக்கீங்க, நான் தான் பிரசங்கம் பண்ண வந்தேன், இது என்ன ஒரு கூட்டத்தை கூட்டு வர முடியும். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சமீபத்தில் அதிலிருந்து ஒரு சகோதரரை சந்தித்தேன், அவர் சொன்னார், நீங்கள் மட்டும்தான் 1 காரில் வந்தீங்க அப்படின்னு. 2 கார் 3 கார் போகிறது தப்பு இல்லை. இன்றைக்கு ஆசீர்வாதம்னாலே ஒரு நல்ல கார்லாம் வச்சுருந்தார், ஊழியத்துக்கு வந்து காரை விற்றுட்டார், பைக்கை விற்றுட்டார், இன்றைக்கி நடந்து ஊழியம் செய்கிறாரு. ஆண்டவர் கூட இருக்க மாதிரியே தெரிலப்பா, ஆண்டவர் தான் இப்படியா கழுத தெரிஞ்சு கட்டர் மாதிரி மாதிரி போயிட்டுருக்கிறார். இந்த ஆண்டு நல்லா இருந்தாயா? இந்த ஆள் ஏதோ தேவசத்தம் இல்லாமல் இறங்கிட்டான் பாரு, அவன் ஊழியம் ஆரம்பித்தான்,
இங்கே ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்கான், அந்த கிராமத்தில் ஒரு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கான், அங்கே ஒரு பணங்காட்டை வாங்கியிருக்கிறான், அங்கே ஒரு ஜபமலை வாங்கிட்டான். ஐயா ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கையா. அவன் நில அபகரிப்பு வழக்கில் மாற்றுற வரைக்கும் அப்படி தான் சொல்லுவான். சும்மா ஏதாவது ஊருக்கு போய் இந்த நிலத்தில் தான் புதைச்சி வச்சுருக்கேன், இந்த மோடி வித்தை, மோடி வித்தன்னா நான் குஜராத் மோடியை சொல்லலை, தப்பாக நினச்சிடாது, இந்த மோடி வித்தெல்லாம் காட்டலாம், நல்லாயிருக்கும். இந்த நிலத்தில் யாரோ உனக்கு செய்வனை வச்சுருக்கிறான், இந்த நிலத்தை நீ ஊழியத்துக்கு கொடுத்தா தான் வீட்டில் இருக்கிற வியாதி போகும்னு என்னத்தையோ சொன்னோம்னா பயந்து அடித்து நிலத்தை கொடுத்துருவான். இங்கே ஆத்த ஆடுறா, நான் இருந்து சோகம் பண்ண போகிறேன், பூசை பண்ண போகிறேன், எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க தெரியுமா, பைபிளை கையில் வச்சுக்கிட்டு. என் தேவன் நல்லவர், இவர்களுக்காகவே நித்தியத்தில் நரகம் என்ற ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார், இல்லைன்னா இவங்களை எங்கே அனுப்புறது. போயிட்டு ஏமாற்றி இந்த லேண்டில் ஆடுது, அந்த லேண்டில் ஆடுது, நீங்கள் என்ன வச்சுருக்குது. உண்மையாக நடந்த சம்பவம், நீங்கள் யார் அப்படி கிடையாது, அதனால் தைரியமாக பேசுகிறேன், இருந்தீங்கன்னா அங்கே வந்திருக்க மாட்டீங்க. ஒருத்தர் இந்த மாதிரி இந்த பில்லி சூனியமெல்லாம் எடுக்கிறதுல அவர் டாக்டரேட், ஒரு ஃபேக்ட்ரி சரியாக ஒர்க் பண்ணலை. இவர் நான் வந்து செபிக்கிறேன்னு இருக்கேன், சரின்னு கூப்பிட்டு போயிட்டேன். அப்படியே ஜோ பண்ணிட்டே இருந்தவர் திடீர்னு, இந்த இடத்த நான் சுற்றி பார்க்கணும், நான் சுற்றி பார்த்தா தான் அவருக்கு வந்து ஏவுதல் தெரியும். ஒன்று அவர் சரின்னு கூப்பிட்டு போயிருக்கிறார். அப்படியே சோத்திரம் 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 சுற்றி பார்த்துட்டே வரும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மாதிரி குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவருடைய கையிலேருந்து என்னத்தையே வீசுறத இவர் பார்த்துட்டார். ஏன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, ஏதோ அப்படி போடுறத பார்த்துட்டார். சரி, இவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தாரு, திரும்ப முட்டி போட்டார், திரும்ப ஜெபிச்சார். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது நேரே அந்த இடத்துக்கு டவார்னு எந்திரிச்சு ஓடினார். எங்கடா ஓடுறாருன்னு பார்த்தா நேரே அங்கே போயிட்டு நின்றுட்டு அந்த புதர்லேருந்து இவர் போட்டதை எடுத்துட்டார். ஆ ஹலோ இவர் கே, பிரதர் நீங்கள் அதை போடும்போதே நான் பார்த்தேன் பிரதர், ஐயோ வெளியே சொல்லிடாதீங்க, கேவலங்க, இதுக்கு திருவோடு எடுத்துகிட்டு போகலங்க, இதுக்கு கை கால் இருக்குது, ஏதோ மண் சம்மந்தம், ஆனால் மண் சம்மந்தம் கல் சம்மந்தம் நம்மளை யார் பார்த்து ஐயா ஐயான்னு சொல்லுவா, யார் அவ்வளோ காசு கொடுப்பா. ஒரு நாள் முழுசும் பாடுபட்டால் 600 ரூபா சம்பளம், அதுவும் கான்ட்ராக்டில் போனால் 500 ரூபா சம்பளம். இது ஒரு மணி நேரம் மோடி வித்து அப்படி அப்படியே காட்டிட்டு பாட்டில் கேட்டில் எடுத்தால் தான் நம்ம கையில் ஒரு 5000 ரூபா கொடுத்துட்றானே. இதில் ஒரே ஒரு ஏம், பணம் சம்பாதிக்கணும், நிறையா லேண்ட் வாங்கி போடணும், இங்கே வாங்கி போட்டோம், அங்கே வாங்கி போட்டோம், இந்த மலையை கட்டினோம், அந்த மலையை ஏசினாத்து அத்தனை மலையை அங்கே வாங்கினார். பூமி அதே நேரம் என்னுடையன்னு சொல்லிட்டு போயிட்டார். இட்ஸ் எ ரிலீஜியஸ் சிஸ்டம். நம்ம அவன் கார் வாங்கிட்டா பாக்கியமாங்கிறோம், இயேசு சொன்னால் நீ துயரப்பட்டா பாக்கியமாங்கிறாரு. கார் வாங்குற தப்பே இல்லை, ஆனால் இந்த ஆவி வேற, அந்த ஆவி வேற. கார் வாங்கினா பாக்கியம் வந்துடு, பெரிய சபை கட்டி ஏர் கண்டிஷன் பண்ணிட்டு அவன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஏர் கண்டிஷன் தப்பே இல்லை, நான் கூட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சேவிங் வச்சுக்கிறதுல நல்லா உட்காந்து அடுத்த சம்மருக்குள்ள ஏர் கண்டிஷன் பண்ணிடலாம். ஆனால் அதை பாக்கியம் என்று நினைத்த என்னோட பைத்தியக்காரன் வேறு யாருமே கிடையாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவாங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவாங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவாங்க, கார் வாங்கினா பாக்கியவாங்க. பிரியமானவர்கள், இந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்துக்கும் அந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இங்கே வந்து பயத்தியை சொல்லுவாங்க, அங்கே ப்ராஸ்பரிட்டியை சொல்லுவாங்க, இங்கே பரிசுத்தத்தை பேசுவார்கள், அங்கே செழிப்பை பேசுவார். செழிப்பு தவறல்ல, அங்கேயும் பரிசுத்தம் இல்லாமல் அல்ல, இவங்க ஃபோக்கஸ் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், செழிப்பு வரும். அவங்க ஃபோக்கஸ் செழிப்பு செழி, பரிசுத்தம் இருக்கலாம், பட் அந்த சிஸ்டம். பிரியமான நிலைக்கத்தினுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. குறிப்பாக நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 11:1-9 ஏசாயா 47-48 இறைமையா 50-51 வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 இந்த அதிகாரங்களில் குறிப்பாக இந்த
பாபிலோனை குறித்து இந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றையும் விளக்க நேரம் இல்லை. ஆதியாகம் 11:1-9 வேகமாக வாசித்து கடந்து போவோம். வாசியுங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். சினையார் தேசம் என்பது பாபிலோனை குறிக்கிறது. சினையார் என்பது பாபிலோன். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கும் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவள் அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழிகின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதுதான் நம்ம அந்த பாபிலோனுடைய இன்ட்ரோடக்ஷன் வேதத்தில் பார்க்குறோம். அந்த பாபிலோனை கட்டியது பின்னால் உள்ள வசனங்களில் பார்ப்போம். நிம்ரோத் என்பவன் தான் அந்த பட்டணத்தை கட்டினான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில், இடையில நிறைய பாபிலோனை பற்றி இருக்குது. கிட்டத்தட்ட 350 இடங்களில் பாபிலோன், பாபேல், சினையார் இந்த பெயர்கள்லாம் வருது. எல்லாவற்றையும் வாசிக்க முடியாது. கடைசி பகுதிக்கு போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:7 வாசியுங்கள். 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. இந்த பாபிலோன் திரளான ஜனம் என்பது பொதுவான மக்களை காட்டுகிறது. வேதத்தில் வேசி என்று சொல்லுகிறது கள்ள மதம், தவறான மதத்தை வேசி என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக ராஜாக்கள் இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ராஜாக்கள் அவளோடு கூட வேசித்தனம் பண்ணினாள் என்று சொன்னால் இந்த மதம் அநேக ராஜாக்களுக்கு இடமளித்தது. வாசியுங்கள். அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். 2 விதமான ஸ்திரீ என்பது மதத்தை காட்டுகிறது. வேதத்தில் விமன் அப்படிங்கிறது மதம். ஏசாயா 4:7 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, உம்முடைய ஆகாரமும் வேண்டாம், உம்முடைய வஸ்திரமும் வேண்டாம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உம்முடைய பெயர் மட்டும் விளங்கட்டும் என்பார்கள். 7 விதமான சபைகள் இயேசுவாகி ஒரே புருஷனை பிடித்து கொண்டு, நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க தான், ஆனால் நீர் கொடுக்குற இந்த ரட்சிப்பு அந்த ஆகாரம்லாம் வேண்டாம், நீர் கொடுக்குற இந்த வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம் சித்திரத்தையலாம் எங்களுக்கு வேணாம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு நாங்களும் கிறிஸ்தவங்க என்று அழைக்கப்படுவோம் என்று ஏசாயாவிலே சொல்லியிருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பாக 2 ஸ்திரீகளை கடைசியில் பார்க்குறோம். 2 என் டைம் சர்ச். 1 19 ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. 12 சூரியனை அணிந்து கொண்டு சந்திரனின் மேல் நிற்கிற ஒரு ஸ்திரீ. இந்த ஆட்டுக்குட்டியானோருடைய மனைவிக்கும் இந்த வேசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அவள் வெண்வஸ்திரம் தரித்து, அது அடையாள மொழி தான், ஆனால் அவர் சிம்பாலிசம் கொடுக்குறார். என்ன சிம்பாலிசம்? அவள் வெண்வஸ்திரம் தரித்திருந்தார். இவளை ஐடென்டிஃபை பண்ண ஒரு சிம்பாலிசம் கொடுக்குறார். பொன்னினாலும் முத்துக்களினாலும் இரத்தாம்பரத்தினாலும் தன்னை சிங்காரித்து. இப்போ 2 சிஸ்டர் இருக்கு. Towards the end, there will be 2 religious systems. End-time church. End-time church, one church,
ரொம்ப டெக்கரேட்டிவாக எக்ஸ்டர்னல் டெக்கரேஷன்ஸோட முத்துக்களினாலும் ரத்தினங்களினாலும் பொன்னினாலும் ரத்தாம்பரத்தினாலும் தன்னை சங்காரித்த ராஜரீகம் இன்னைக்கு அப்படியே வர்ஷிப் பண்ணனாலே அப்படி சிக்கி சிக்கி சிக்கிச்சின்னு போட்டு நின்னா தான் வர்ஷிப்பே ஓடுது. இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு நான் ட்ரெஸ் கோடெல்லாம் சொல்லலை, ஆனால் இன்னைக்கு வர்ஷிப் லீடர்னால் அது ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சு. எனக்கு கூட அப்படி அடுத்தால போட்டுடலாமா அப்படி அப்படின்னு போய் அந்த லைட்டில் அப்படி ஆட்டும் போது அந்த கோட் அடி கிட்டு கிட்டு மின்னணும். அந்த கோட்டுடைய அந்த ஃப்ளாப் லேப்பல்னு சொல்லுவாங்க, அந்த லேப்பல் அப்படி ஷைனிங்காக இருக்கணும். அது அவங்களுக்கு கருத்து இருக்கும். ஆனால் இங்கே ரெண்டு பேரை காட்டுறாரு ஆண்டவர், ரெண்டு சிஸ்டத்தை காட்டுறாரு. யாரையும் குறிப்பாக குற்றப்படுத்த முடியாகல, இது டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஒரு தடவை வாங்கும்போதே ரொம்ப ஷைனிங்காக இருக்கக்கூடாதுங்க, துணி ஷைனிங் இல்லாத துணியாக கொடுங்கன்னு கேட்பாங்க. இன்னொருத்தர் வாங்கும்போதே நல்லா ஷைனிங்காக இருக்கணும். சிலதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், ஆனால் சும்மா மின்னு 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 முன்னும், ஒரு வாஷ் போயிட்டு வந்துச்சுன்னா பல்ல காட்டிடும். சிலதெல்லாம் நல்ல காஸ்ட்லி துணியாக இருக்கும், ஷைனிங்காக இருக்காது, போட்டால் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பிரியமானவர்களே, இங்க அவளை ஐடென்டிஃபை பண்ற வாசியுங்கள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அவளுடைய ஐடென்டிட்டி தாங்க மகா பாபிலோன், சகல விதமான வேசிகளுக்கும் தாய். ஷீ இஸ் தி மதர் ஆஃப் ஆல் ஹார்லட்ஸ். அது என்ன ரிலிஜனுடைய பேரை சொல்லுங்க, அந்த ரிலிஜனில் என்ன பண்டிகை வேணாலும் கொண்டாடு, எல்லாத்துக்கும் ரூட் மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் தான். இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் தான் எல்லா ரிலிஜனுக்கும் ரூட். இப்போ நம்ம ஊரில் அந்த அஸ்டார்டியே தேவி, தேவகி, தேவி, தேவிகா, அவள் கிருஷ்ணன், அந்த தேவி தான் காளி, அதே தேவதை தான். ஒரு பாட்டு கூட உண்டு, நீ இந்த ஊரில் அந்த மாதிரியாத்தான், இந்த ஊரில் இந்த மாதிரியாத்தான் இந்தம்மா, நீ வேளாங்கண்ணில் மேரியம்மான்னு ஒரு பாட்டே உண்டு, கேட்டிருக்கீங்களா? யாராவது சண்டை போட்டாலே அது உண்மை தானே. நீ இந்த ஊரில் இந்த மாதிரியாத்தான், இந்த ஊரில் இந்த மாதிரியாத்தான், வேளாங்கண்ணியில் நீ மேரியம்மா, அவ்வளோதான். இயேசுவின் தாயாகிய மரியாளை நான் சொல்லுவேன். இந்த ஸ்பிரிட், இந்த ஸ்பிரிட்டை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். வாசியுங்கள் தொடர்ந்து. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவள் எப்போதுமே பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினால பிரியமானவர்களை ஆரம்பம் முதற்கொண்டு ரோமர்களால யூதர்களால கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டாங்க. ரோமர்களால பிறகு கிறிஸ்தவங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க. அதற்கு பிறகு ஏறத்தாழ 1000 ஆண்டு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் பரிசுத்தவான்கள் துன்பப்படுத்தப்பட்டார். அதுக்கப்புறம் ப்ரோட்டஸ்டன்ட் வந்தது. ப்ரோட்டஸ்டன்ட் வந்த பிறகு லூதரன் சபையைச் சேர்ந்தவர்கள் 1000கணக்கான பேப்டிஸ்டை தண்ணியில் முழுக்கியே கொண்டிருக்கிறாங்க. ஏய், முழுக்கு ஞானஸ்நானமாட ரெண்டாவது ஞானஸ்நானமாட எடுக்கணும், என் தெளிப்பு ஞானஸ்நானம் போதாதா அப்படின்னு சொல்லி முழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பேப்டிஸ்டை 1000கணக்கான லூதரன் சபையைச் சேர்ந்தவர்கள் தண்ணீரில் முழுக்கி கொண்டிருக்கிறாள் என்பது வரலாறு. பிரியமானவர்கள், இது ஒரு சிஸ்டம். இன்றைக்கு அந்த சிஸ்டம் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அந்த சிஸ்டம் செயல்படும். வாசியுங்கள். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இது தமிழில் ஆச்சரியப்பட்டேன் என்றிருக்குது, மூல பாஷையில் அவர் ஆச்சரியப்பட்டேன் என்றல்ல, அவர் வந்து தண்டர் ஸ்ட்ரக், அப்படி ஷாக் ஆயிடுச்சு, உறைஞ்சி போயிட்டார். லிட்ரல் மீனிங் வந்து உறைஞ்சி போயிட்டார். ஏன் அவளை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார்? அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் தான்
லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொண்ட ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம் ரோமன் கேத்தலிக் என்ற பெயரில். அன்றைக்கு ஏறத்தாழ 50 லட்சம் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அவருக்கு அன்றைக்கி தரிசனத்தில் பார்த்து பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால் அவர் வெறி கொண்டிருக்கிறார், இயேசுனுடைய பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தவொன்னே ஒரே ஷாக் ஆயிடுச்சு அவருக்கு. ஹி வாஸ் ஃப்ரோசன், உறைஞ்சிட்டா இப்படியா இவ்வளாவது அப்படின்னு ஷாக் ஆயிட்டாரா. ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதா இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் தான். இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பிய யூனியன் அவங்களே எப்பவும் பொலிட்டிக்கல் உண்டு, ரிலிஜனும் உண்டு. இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. ரோமுக்குரிய பேரே சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ், 7 மலை பட்டணம். ஆனால் 7 மலையான் அந்த ஆவி வந்து 7 மலை ஆவி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த சிஸ்டத்தை பற்றி நான் ஷார்ட்டாக குயிக்காக சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவது நம்ம ஆதி ஆகமத்தில் பார்த்த அந்த வசனம் வாசியுங்க, 4வது வசனம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை ஏழாவும் சிகரமுள்ள கோபுரத்தையும் கட்டி நாம கட்டுவோம். நிறைய பேர் ஒரு தப்பான சொல்ல உபயோகிப்பாங்க, ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிட்டை பற்றி கவனமாக இருக்கும். நாங்கள் சர்ச் கட்டுறோம், நாங்கள் சர்ச் கட்டுறோம். நம்ம யாரும் சர்ச்சை கட்ட முடியாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சர்ச்சை கட்டுன்னு சொல்லலை. என் சபையை நான் கட்டுவேன்னு அவர் சொன்னார். எங்கேயாவது நீங்கள் சபை கட்டுங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்கேன். முதல்ல சர்ச்சுங்கிறத பிலீவர்ஸ்ன்னு நினைக்கணும். அதே ஒரு பாபிலோனியன் ஸ்பிரிட். சர்ச்சை ஒரு பில்டிங்காக நினைக்கக்கூடாது. பில்டிங் கட்டினது பாபிலோனியா. நமக்கு ஒரு தொழுகை கூட இருக்கலாம், ஆனால் தொழுகை கூடத்தை நம்ம வந்து சபைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்கு, நாய் நம்ம வீட்டில் காவல் காக்குது. அதனால் நம்ம வீட்டில் நாய் இருக்கனால நாயை போய் நீங்கள் அப்பான்னு சொல்ல முடியுமா? நாய் நாய் தான். அன்றைக்கி ஒரு துணுக்கு பார்த்தேன், உங்கள் வீட்டில் இதை சோதித்து பாருங்கள். ஒரு அறையில் உங்கள் மனைவியையும் இன்னொரு அறையில் உங்கள் வீட்டு நாயையும் பூட்டி வைத்து 3 மணி நேரம் ஜாலியாக ஒரு சினிமாவுக்கு போங்க. நல்லா 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு வீட்டில் வந்து 2 அறையும் தரங்க. நாய் கட்டி நாயை அடைத்திருந்த அறையும் தரங்க, மனைவி அடைத்திருந்த அறையும் தரங்க. இப்போ உங்கள் பேரில் யார் ரொம்ப அன்பாக இருப்பான்னு தெரியும். அதனால் நாயை போய் மனைவின்னு சொல்ல முடியுமா? கதவை திறந்தோன்னா அந்த அம்மா கடிப்பாங்க, இது வாலாட்டும். பிரியமானவர்களே, ஆராதனைக்குன்னு நமக்கு ஒரு ஸ்தலம் இருக்கலாம், ஆனால் அது சர்ச்சில். இது ப்ரேயர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், ஜப வீடு, ஜபப்பறை. இன்றைக்கி அந்த பேரெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி கெதீட்ரல், பேராலயம். ஆலயம் என்பது பிற மதத்தில் உள்ளது. கோயில், நம்ம கோயில் கிடையாது, நம்ம தான் கோயில். நம்ம கூடி வர்றது தான் சர்ச்சு, சபை. நம்ம சபை கட்டுவோம், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு சபை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. அதை மாற்றிக்கணும், யோசிக்காமல் சொல்லியிருப்போம். இன்னொன்று, இந்த ஸ்பிரிட் எதை காட்டுகிறதுனா, நான் ஏதாவது செய்யலாம், நான் என் சர்ச்சை கட்ட போகிறேன், நான் என் ஸ்தாபனத்தை பெருசாக்க போகிறேன், நான் ஒரு இதை செய்ய போகிறேன். அவரை விசுவாசிக்கிறது தான் ஜீவன். அவர் செய்து முடிக்கிறார்,
அவரோடு சேர்ந்து செயல்படு. அப்போ முதலாவது இந்த ஸ்பிரிட் வந்து ஐ கேன் டூ சம்திங், ஐ வில் பில்ட், ஐ வில் பில்ட் அன் இன்ஸ்டிடியூஷன், ஐ வில் பில்ட் அ மினிஸ்ட்ரி, ஐ வில் பில்ட் அ டவர். டவர் கட்டுறதே பெரிய மினிஸ்ட்ரியாக போச்சு. ஐ வில் பில்ட் அ டவர். இதெல்லாம் வந்து இயேசு அப்போஸ்தலர்களும் செய்த ஒரு ஊழியம் அல்லது முதல் சிம்பல். ரெண்டாவது வாசியுங்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று. செங்கல் அறுத்து நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று சொன்னார். செங்கல் அறுக்கிறது ஒரு ஹியூமன் எஃபர்ட். அதனால தான் பின்னால் பலிபீடம் கட்டும்போதும் அவருடைய நாட்களில் கல்லில் கட்டினாங்க. அவங்க பின்னால் சொல்லியிருப்பாங்க, கல்லுக்கு பதிலாக அவங்களுக்கு செங்கல் இருந்தது. செங்கல் மனுஷ முயற்சியை காட்டுது, மனுஷ ஞானத்தை காட்டுது, மனுஷ அறிவை காட்டுது. கல் இறைவனுடைய படைப்பை காட்டுது. எருசலேம் என்ன நகரம் ஒரு செங்கலாலையும் கட்டப்பட்டிருக்காது. எல்லாம் வெளியேறப்பட்ட கற்களால் கட்டப்பட்டிருக்கும். அங்கே கல் இருக்கு, கல்லுக்கு பதிலாக நம்ம செங்கலை வச்சு கட்டுவோம். நம்ம செங்கல் அறுத்து கட்டுவோம், இந்த கல் வேண்டாம். இது மனுஷ முயற்சியினாலே நடைபெறுகிற ஒரு ஊழியத்தை, ஒரு வழிபாட்டு முறையை. நான் கட்டின பாபிலோ நேபுகாத் நேச்சார் சொல்லும். இந்த பாபிலோனிய ஸ்பிரிட், த ஸ்பிரிட் கர்த்தருடைய முறையில் வேண்டாம், என்னுடைய முறையில். இப்போ இந்த ஸ்பிரிட்டை நல்லா பாருங்க. உலகத்தில் ராக் மியூசிக் இருக்குது. நான் ராக் மியூசிக் வச்சா நல்லா யூத்தை அட்ராக்ட் பண்ணலாம், நல்லா அப்படி ஒரு கான்செர்ட் வச்சு ராக் மியூசிக் வச்சு அப்படிலாம் டங்க டங்கு டக்குன்னு போட்டாலாம் யூத்தை அட்ராக்ட் பண்ணலாம், நிறைய பேரை இழுத்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் வருது. ஆனால் அந்த ஸ்பிரிட் மல்கியாவில் இருக்கவங்க ஆவியை சோதித்து பாருங்கள். இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்கு, மனுஷகுமாரன் உயர்த்தப்படும்போது அநேகரை இழுத்து கொள்வார். அப்போ மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பைபிள் உள்ள வே என்னது, இயேசுவை உயர்த்துங்க, சிலுவையில் அறையப்பட்ட அவரை உயர்த்துங்க. நம்மெல்லாம் அன்றைக்கி என்ன பாட்டு பாடணும், சிலுவை காட்சியை கண்டு முன்னேறியே சேவையை புரிவேன். இன்றைக்கி அந்த சிலுவை, அந்த பாடு, அந்த கஷ்டம்லாம் வேணும், நல்லா யூத் அட்ராக்ட் பண்ணணும். அப்போ நம்முடைய ஸ்பிரிட், நான் ஸ்டோனை வச்சு கட்டலை, நான் பிரிக் அறுத்து கட்டிக்கிறேன், என்னுடைய ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பேரை நான் அட்ராக்ட் பண்ணுறேன். இந்த ராக்லாம் தான் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் இன்னும் பழைய மெத்தட்லேயே பாடிக்கிட்டு இருந்தா எப்படி? இப்போ இந்த யூத் அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம சபையில் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் காணிக்க போடுவாங்க, ஆனால் எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா? ஒரு பெரிய பரிசுத்தவான் ஆயிரக்கணக்கான விசுவாசி வர்ற சபையில் அந்த ஊழியக்காரர் சொன்னார்னா 98% கூட பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு. 92% ஏன்ற ஒருத்தர் கேட்கார், ஏங்க அவர் கரெக்டாக 92%னு சொன்னார், அந்த 8% என்ன சிக்னிஃபிகன்ஸ் கேட்டாங்க. இப்போ சொன்ன ஒரு விக்காலியா ஏன்ட்டு வந்து கேட்டால் எப்படி? இது எதுக்கு 92% வச்சுட்டு நாற்காலியை போட்டுக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு அந்த 8 பேருக்கு சத்தியத்தை சொல்லிட்டு போகலாமே? ஐம் ஏ பில்டிங் வித் காட் கிவன் ஸ்டோன் டாக்ட்ரின்ஸ், ஜீவனுள்ள கல். அந்த ஜீவனுள்ள கற்களாலே அவர் கட்டுகிறார். இவங்க தாங்களே செங்கலை அறுத்து கட்டுகிற ரெண்டு ஸ்பிரிட்டும் வித்தியாசமானது. தொடர்ந்து வாசிக்கிறோம், வாசியுங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை எல்லாம் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். மூன்றாவதாக இந்த ஸ்பிரிட் என்னன்னா, நமக்கு ஒரு பேர் உண்டாகும். நான் குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, விளங்குறதற்காக சொல்றேன். எல்லா ஊர்லேயும், எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லையும் கர்மேல் இருக்கணும்பா அப்படின்னு நான் நினச்சேன்னா, என்னுடைய ஸ்பிரிட் என்ன, எனக்கு பேர் உண்டாக பண்ணும்படிக்கு.
எல்லா கிராமங்களிலேயும் கிறிஸ்துவனுடைய சபை உருவாகணும்னு நினைக்கிற தப்பு இல்லை. ஏன் ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்கணும், என்னுடைய மினிஸ்ட்ரியை கொண்டு வரணும், மிஷினரி இயக்கங்கள்ல இந்த ஸ்பிரிட் இருக்கு. தங்க மிஷன் சில வேளை நம்மெல்லாம் வட இந்தியாவுக்கு ரொம்ப பாரமாக இருக்கிறோம், பாரமாக ஜெபிக்கணும். வட இந்திய மிஷினரிஸ் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறத பார்த்தா, கடிச்சிக்கிறத பார்த்தா வேதனையாக இருக்கும். என் மிஷின் ஓ மிஷின். இது எல்லாமே பேபிலோனியன் ஸ்பிரிட். நமக்கு பேர் உண்டாக பயன்படுத்து, எங்கே போனாலும் இந்த பேர் இருக்கணுங்க. எல்லா ஊர்லேயும் நம்ம சபை ஒன்று இருக்கணுங்க. வேறு பேர் வச்சுக்கோங்களேன், பேரை சொன்னால் பிறகு ஆளுக்காள் கோவப்படுவீங்க. நிறைய ஊழியங்கள் சொல்கிறாங்களே, விஸ்வவாணிங்கிறாங்க, ஜெம்ஸுங்கிறாங்க, அப்புறம் எஃப்எம்பிபியெலாம் சேர்றாங்க. எஃப்எம்பிபி சர்ச் மினிஸ்ட்ரி கிடையாது. எல்லா ஊர்லேயும் நம்ம பேரில் ஒரு சர்ச் இருக்கணுங்க. நமக்கு லேண்ட் வாங்கணுங்க, நம்ம இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் ஐயோ அவன் லேண்ட் எடுத்துக்கிட்டான் என்னங்க. நானும் ஒருத்தர் இப்படியே சொன்னேன், என்னை நம்பி ஒருத்தர் 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க தவ கட்டுங்க அப்படின்னு, ஒரு ஊழியத்தை ஆரம்பிங்க. யாரையும் நம்பி நான் அந்த 1,00,000 கொடுத்தா எனக்கு என்ன கெட்டு போச்சு? அவன் ஏமாத்தினா ஏமாத, ஏன் காசா அது எங்கள் அப்பா வீட்டு காசா? என்னையே ஒருத்தர் நம்பும்போது நான் ஏன் இன்னொருத்தரை நம்பக்கூடாது? அவன் ஏமாற்ற மாட்டான்னா, ஏமாத்தோன்னா நான் ஏமாற்ற மாட்டேன்னா யாரோ ஒருத்தர் கட்டிட்டு போகிறேன். இது வரைக்கும் கருமே இல்லை, எவ்வளோ பேர் கேட்டாங்க. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட கேட்டாங்க, கிளைச்ச பாரமிக்கு நீ எங்களுக்கு ரெக்கக்னேஷன் கொடுங்க. நாங்கள் எப்போ எனக்கு இந்த தரிசனம் இல்லை, கிளைச்ச ஊழியத்தை தவறுன்னு சொல்லலை. என் பேர் வரணும், எங்கள் சபையினுடைய பேர் வரணும், எங்கள் ஸ்தாபனத்தினுடைய பேர் வரணும், எங்கள் ஊழியத்தினுடைய பேர் வரணும். எத்துக்கும் எங்களுடைய பேர் வர வேண்டும் என்று நினைப்பானே ஆனால் அது பாபிலோனிய ஆவி. பிரியமானவர்களே, 7 வசனத்தில் கூட வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 7:18, 7 வசனம். அவள் தன்னை மகிமைப்படுத்தி, அவள் தன்னை மகிமைப்படுத்தி, இங்கிலீஷில் எவ்வளவாய் அவள் தன்னை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கி நிறைய பேர் எவ்வளவாய் தங்களை மகிமைப்படுத்துகிறாங்க, தங்கள் ஊழியங்களை மகிமைப்படுத்துகிறாங்க. தப்பாக சரியாக இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோன், தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோன். வாசியுங்கள், 4:10 நான் சொல்லி முடிக்க போறேன், சீக்கிரமா வாசியுங்கள். வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி, வானத்தை ரீச் பண்ணலாம். எதற்காக வானத்துக்கு போகணும்? இவங்க பாவம் செஞ்சாங்க, தேவன் ஏதேனுக்கு போகிற வழியை அடைச்சிட்டார். இவ ஏதேனுக்கு போகாதபடி அங்கே சுடர்வழி பட்டயத்தை, இப்போ வானத்திலேருந்து பிசாசுக்களை தள்ளப்பட்டிருக்கிறான். இப்போ மனுஷர்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பிரியமானவர்களே, பிற இலக்கியங்கள் எதுக்கென்றால் டு வேஜ் வார் அகெயின்ஸ்ட் காட், டு வேஜ் வார் அகெயின்ஸ்ட் காட். போய் பார்த்துருவோமா, என்ன அவரை ரீச் பண்ண முடியாதா? நம்ம அப்படியே கட்டி மேலே போய் பரலோகத்தில் ஒரு பார்வை பார்த்தேன், ஏன்னா பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிட்டு, அந்த யுத்தத்தில் தான் அவன் கீழே தள்ளப்பட்டான். நம்ம முயற்சியினால், நம்ம பிரதிஷ்டையினால், நம்ம ஞானத்தினால பரலோகத்தை போய் அடைந்து விடலாம் என்ற ஒரு ஸ்பிரிட். எசேக்கியேல் 14:3 வாசியுங்கள். மனுபுத்திரனே, இந்த மனுஷர்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி, மனுபுத்திரரே, இந்த மனுஷர் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார். ஒரு விஷுவல் இம்பாக்ட், ஒரு சிலுவை காட்சி, ஒரு இயேசு படம், இயேசுடைய தலை தொங்க போட்டிருக்க மாதிரி ஒரு இமேஜ், ஒரு இம்பாக்ட், ஒரு ஐடல். இந்த ஐடல்ஸ் தான், அது வெறும் விக்கிரகம் தான், அதில் விக்கிரகம் ஒன்றும் பொருள் இல்லை, கல்லோ மண்ணோ மரமோ ஏதோ ஒன்று. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. ஒரு மரம், ஒரு மரத்தினுடைய குப்பை கொண்டு வெட்டி வைக்கிறது ஒன்று தவ, அது என்ன, ஒரு மரம் காஞ்சி போயிட போகுது, மரம் மரத்தொன்னு இல்லை. ஆனால் ஒருத்தர் இப்படியே சொன்னார், இந்த
ட்ரீயெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி ஒரு ஸ்டார்லாம் போட்டால் தான் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டே வருது, பார்த்தீங்களா? இயேசு பிறந்தாருங்கிற மகிழ்ச்சி எப்போ வரும்? அப்படி ஒரு ட்ரீயை வச்சு டெக்கரேட் பண்ணி ஒரு கிரிப்பு ஒரு குடில் செட் பண்ணி ஒரு ஸ்டார்லாம் போட்டு அப்படியே ஒரு கலக்கல் பண்ணி கொஞ்சம் ஒயின்லாம் தயாரித்து வச்சு அந்த ஒயினெல்லாம் குடித்து அப்படி ஜாலியாக இருந்தால் தான் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டே வரும். அதுதான் ஸ்பிரிட், இல்லைன்னா ஸ்பிரிட் வராது. அப்படியே சாயந்தர கிளாஸ், ஜிங்கிள் பெல்ஸ், ஷாப்பிங், கிறிஸ்மஸ் என்னங்க கிறிஸ்மஸே வேணாம் வேணாங்கிறீங்க. இயேசு பிறந்த சந்தோஷம் அவங்களோட நமக்கு ஜாஸ்தி. இயேசு பிறந்தா இருக்கிற சந்தோஷம் இருக்குதான், இயேசு வர்றாருன்னு சொன்னால் பயப்படலாம். என்னையா போலித்தனும், இயேசு வருகிறாருங்கிற சந்தோஷம் இல்லாமல் எவனுக்காவது இயேசு பிறந்தாருன்னு சந்தோஷம் இருக்குமானா? அதை விட மோடி வித்த வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இயேசு பிறந்தனாலே சந்தோஷம்னா வர்றாருன்னு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இயேசு வர்றாருன்னா பயப்படுறாங்க. பிரியமானவர்களே, எனக்கு திடீர் ஒரு நாள் வேடிக்கையாக யோசித்து, நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வருது, சந்தோஷப்படுறோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல துணி வாங்கி கொடுக்குறோம், அந்த பிள்ளைங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுறோம். என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது, என் பிள்ளை பிறந்த நாள் எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி என் பிள்ளைக்கு ஒரு கந்தை துணியை உடுத்தி வச்சுட்டு நான் என் வைஃப்பும் போய் சூட்டு பட்டு சாரின்னு வாங்கிட்டு வந்தோம்னா எவ்வளோ சிரிப்பாக இருக்கும். இயேசுக்கு பிறந்தனால நம்மெல்லாம் புது துணி கட்டிக்கணுமோ, அவர் கந்தை துணியோ கர்த்தருக்கு ஏழை கோல முதன்னு அந்த பொம்மையை ஒரு துணியில் சுற்றி வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைக்கு பிறந்தனால அந்த பிள்ளைக்கெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி வைக்கணும். அந்த பிள்ளைக்கு ஒரு கந்தை துணியை சுற்றி வச்சுட்டு நான் பட்டுப்புடைய பட்டு உன் பிறந்தநாளை கொண்டாடுறேம்னா அது என்னமோ தெரில, நம்ம சிந்திக்கிற வேறு மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிர்வாணிகள் ஊரில் கோமணம் கட்டினா பைத்தியக்கார மாதிரி இருக்குது. சொன்னால் உதக மாட்டாங்க. அதான் ஸ்பிரிட். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அந்த அந்த ட்ரீ அங்கே இருந்தால் தான் அந்த ஸ்பிரிட் வருது, அந்த படம், அந்த இமேஜ், அந்த இம்பேக்ட். இப்போ தாலி கட்டுறோம், அந்த தாலியில் ஒரு சிலுவை இருந்தால் தான் பயபக்தி. அந்த திருவியை பைபிளுக்குள்ளே வச்சு செவம் பண்ணி அதில் சக்தி ஏற்றி அங்கே இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் கை வச்சு அது மேலே சக்தியை ஏற்றி அப்புறம் அந்த தாலியை கட்டினா தான் அவன் வந்து விட்டுட்டு போக மாட்டான், இல்லை அவன் வேற யாரு கூட ஓடி போயிட மாட்டா அப்படின்னு ஒரு நினைக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், என்னைக்கு இவனை விடணுமா, அன்னைக்கு இந்த நீ கட்டின தாலியை பிடி அப்படின்றான். இல்லை அவன் என்ன சொல்கிறான், நான் கெட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு போடிங்கிறான். ஏன்னா அவங்களுக்கு என்ன எண்ணம், நம்மளை இணைத்தது இந்த சின்னம். அதனால தான் இயேசு சொன்ன விபச்சாரக்காரர் அடையாள சின்னங்களை தேடுகிறார்கள். அவனுக்கு என்ன எண்ணம், இதான் நம்மளை இணைச்சது, இதில் சக்தி ஏற்றி. இதில் வேறு பைத்தியத்தனமாக சொல்கிறாங்க, ஒன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், இது நம்ம கலாச்சாரங்கன்னார். அடப்பாவுமே உனக்கு பைபிளும் தெரியல, தமிழ் கலாச்சாரமும் தெரியல, தமிழில் வந்து தாலியே கிடையாது. எனக்கு திராவிட கழகத்தில் தாலி கிடையாது. தாலி எதிர்ப்பு போராட்டம்னே ஈவேரா பெரியார் போராட்டம் நடத்தியிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர்கள் பங்கு பெறுற எந்த கல்யாணத்துலேயும் தாலி கிடையாது. பிஎம்கேயில் தாலி கட்ட மாட்டாங்க, மாலையிலே தாலியை வச்சு போட்டுருவாங்க. தமிழர் கலாச்சாரத்தில் தாலி கிடையவே கிடையாது. இவன் வேற சொல்கிறான், இது நம்ம கலாச்சாரம். யோசிச்சு அதை போக பைபிளும் தெரியல, நம்ம கலாச்சாரமும் தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டு. பிரியமானவர்களே, ஒருத்தர் என்று சொன்னார், இதை பாருங்கள் நம்ம எப்படி இந்த ஒரு ஐடியாலஜிக்கில் வந்துடுறோம். ஒருத்தர் என்று சொன்னார், தாலி கட்டினா தாங்க ஒய்ஃப்னு தெரியும்னார். ஏங்க, ஒரு மனுஷனும் இன்னொரு பெண்ணும் தாலி கட்டிட்டு ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுக்கிறாங்க, வெறும் தாலி கட்டியிருக்கனால இவன் ஒய்ஃப் தான் அவன் தெரியுமா? இல்லை, எவ்வளோ இழுத்துட்டு போகும்போது களத்தில் ஒரு மஞ்சக்கீரை கட்டிட்டு ரூம் எடுக்க முடியாது. நம்ம நாமையே வஞ்சித்துக்கிறோம். நீங்கள் தாலி கட்டுறது சரியாக தப்பா இப்போ ஆர்குமெண்ட் இல்லை, ஆனால் இந்த ஒரு அடையாளத்தில் ஒரு புனிதத்தை சேர்த்துருவோம். என் கூட ஒரு பெண்ணை கூட்டி நான் ஹோட்டலுக்கு போகிறேன், அந்த அம்மா களத்தில் ஒரு மஞ்சக்கீரை கட்டிடுது, அதனால் ஏன் முன்னாட்டின்னு அர்த்தமா? அது கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏதோ ஒரு நாட்டு மருந்து கடையில் போனால் மஞ்சக்கீரை தரம் ஒரு மஞ்சள் தரம் கட்டிட்டு போயிடுறது, அதனால் மனைவின் ஆயிருமா? இப்போ நீங்கள் தாலி கட்டுறது சரியாக தவிர அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வரல, ஆனால் அப்படி கட்டினா தான் புனிதம் என்று சொல்லும்போது அது ஐடியலாக மாறி விடுகிறது. அதுக்கு ஒரு அந்த பொருளுக்கு ஒரு புனிதத்தன்மையை கொடுத்து விடுகிறோம், ஒரு பயத்தை கொடுத்து விடுகிறோம், அதுக்கு ஒரு பக்தியை சேர்த்து விடுறோம். நிறைய ஐடியல்ஸ் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் இருக்குது.
இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக சிலர் பைபிளை கூட இப்படி தான், அன்னைக்கு ஒருத்தர் பிசாஸ்ட் ஒருத்தர் இந்த ரிமோட் வச்ச மாதிரி பைபிளுடைய கையில் வச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தில், இயேசு நாமத்தில் என்ன லேசர் பாயிண்டாக வச்சுருக்குது பிசாஸ் விரட்டுறதுக்கு, அது காட்டினா போயிருமா? அது பேப்பருங்க, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கும். இயேசுவின் நாமம், நாட் இந்த பேப்பர். தலைமை கடையில் பைபிள் வச்சுட்டு படுத்துகிற பிசாஸ் வராதா? நிறைய ஐடியாலட்ரி பெரியமான தொலைக்கி சொல்லிகிட்டே போன நேரம் ஆகிடும். எசேக்கியேல் புத்தகத்தில் போய் வாஸ்து பாருங்கள், 8:1-16 அவர் சொல்கிறாரேப்பா, என்னால் இவங்கள சகிக்க முடியலைப்பா, நான் போடுறேன் பாழப்படு அப்படிங்கிற என்னங்க அப்படின்னா, பாரு பலிபீடத்தின் பக்கத்திலே எச்சல் மூட்டுகிற விக்கிரகத்தை வச்சுருக்காங்க. ஒரு கோயிலில் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க, பார்த்தா கிறிஸ்மஸுக்கு ஸ்டேஜ் பக்கத்துலேயே மரத்தை வச்சுருக்காங்க, அப்போ தான் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் வரும். இந்த மாதம் இந்த இடத்துல ஒருத்தர் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்ருக்காரு, நான் சொல்லிவிட்டேன், அப்போ அந்த மரங்கிற வச்சு ஏன் ஸ்பிரிட்டை டிஸ்டர்ப் பண்ணிடுறாதீங்கன்றிருக்கேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு பலிபீடத்து பக்கத்துலேயே நரகலான விக்கிரகத்தை வச்சுருக்காம்பா, நான் எப்படி பாருப்பேன் அப்படிங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, வந்து பாரு இந்த சோகத்தில் கொஞ்சம் தோரம் போட்டு இந்த அப்போ ஊழிய மனுஷர் பண்ணுறதை பாருப்பா, அந்த லேவியர் ஆசிரியர் பண்ணுறதை பாருப்பானோன்னு இவன் தோரத்தில் சோகத்தில் தோரத்தை போட்டு பார்க்குறான். உள்ளே பார்த்தா சோரெல்லாம் நரகலான விக்கிரகங்கள், ஊரும் பிராணிகள், இந்த ஓனா அப்புறம் தவளை உடும்பு முதலை இதெல்லாம் சோகத்தில் வரைஞ்சி வச்சுருக்குது. அங்கே இருக்கிற ஆசாரியர்கள்லாம் அதுக்கு தூவம் போட்டுக்கிட்டு இருக்கான், தூவம்னா செவத்தை காட்டுது. கொஞ்சம் தோரம் போட்டு பார்த்தா தான் தெரியும் அவன் எதுக்கு செபிக்கிறான், எனக்கு இன்னொரு லேண்டு வாங்கணும், எதுக்கு செபிக்கிறான் எனக்கு ஒரு பெரிய கார் வேணான்ட்டு, எதுக்கு செபிக்கிறான் இன்னும் பணம் சேர்க்கணும் ஆண்ட்டு வரேன், நல்லா ப்ராஸ்பரஸாக இருக்கணும்ன்ட்டு வரேன். தோரத்தை போட்டு பார்த்தா அவன் தூவம் போடுறது அத்தனை தூவமும் நரகலான விக்கிரகத்துக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, உடும்புக்கு, முதலைக்கு, தவளைக்கு, ஓனானுக்கு, பள்ளிக்கு தூவம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். யார் ஊழியக்காரங்க? ஐயா நான் சொல்லலையா, நீ வீட்டில் போய் எசேக்கியேல் 8 எடுத்து பாருங்க, தோரில் சுவத்தில் தோரம் போட்டு பார்த்தா தான் தெரியும், சும்மா மேடையில் பார்த்தா அல்லையா அல்லையாங்கிறத பார்த்தா தெரியாது. காணிகை காசு ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு 5000 கொடுத்தா நிறைய அல்லையா போடலாம், கூப்பிட்டுட்டு 50 தாராம் பஸ்ஸுக்கே வர மாட்டேங்க, அங்கே போய் என்னத்தை பிரசங்கம் பண்ண, ஒரு 10 ஒரு வசனத்தை சொல்லிட்டு வந்துடலாம். நான் பிரசங்கம் பண்ணுறதே பைசாக்கு எவ்வளோ தாராம். இப்போ ஒரு ஊரில் என்ன பிரசங்கத்தை கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்குவோம், இல்லை ஒர்ஷிப் நடத்தி, இப்போ அது ஒன்று வந்துச்சு, ஒர்ஷிப் நடத்த கூப்பிட்டுருக்காங்க, இப்படி வச்சுக்குவோம் சைமன் சார் போயிட்டு வந்துட்டார், இவன் என்ன கூப்பிட்டுருக்காங்க அதே ஊருக்கு, பாஸ்டர்கிட்ட கேட்பேன் மெதுவாக, எப்படி பாஸ்டர் நல்லா கவனிச்சாங்களா, நல்லா கவனிச்சாங்களா, முதல்ல டின்னு கேட்டால் முட்டானு, ஆமாம் பாஸ்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது வர சேர்த்துக்கும், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் எப்படி டூ அண்ட் ஃபோர்லாம் மீட் பண்ணிட்டாங்களா, ஆ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க, ட்ரெயின் கொடுத்தாங்களா, ஃப்ளைட்டு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், சும்மா அவர் இதுக்கு கேட்குறேன் இல்லை பாஸ்டர், நல்லா ஹெவியாக கவனித்தாங்க. அன்னைக்கு ஒரு கூடியக்கார சொல்கிறாரு, ஒரு கல்யாண வீட்டில் கவர் கொடுக்குறாரு, இதெல்லாம் மாட்டிக்கிறாங்க, நான் ரொம்ப வெளியே போகிறதில்ல, அதுலேயும் இவ்வளோ மாட்டுது, போனால் நிறைய மாட்டோம். கல்யாணத்தில் கவர் கொடுக்கும்போதே மைக்கில் சொல்கிறாரு, இது வெறும் கவர் அல்ல, தெர் இஸ் பவர் இன் த கவர் அப்படிங்க, பவர் இன் த கவர். சும்மா சொல்லுங்களேன், எவ்வளோ கொடுத்தாங்க 3 1500 தானே, ஐயே இதுக்கு அவ்வளோ தூரம் போகிறது, அவன் சுவத்தில் தூரம் போட்டு பாரு ஐயா, அவங்க சுவத்தில் தூரம் போட்டு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற நட்சத்திர பிரசங்கியார் உங்க சபைக்கு கூப்பிடுங்க, எவ்வளோ ஹேண்ட்பில் அடிப்பீங்க, எவ்வளோ போஸ்டர்ஸ் போடுவீங்க, எத்தனை பேனர் வைப்பீங்க, லோக்கல் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பீங்களா, எவ்வளோ பேர் வருவாங்க, இத்தனை கேட்டு அவங்களுக்கு டேட் கொடுக்க முடியாது, அவங்கெல்லாம் கியூவில் சவுதியில் நிற்கிறாங்க, கல்ஃபில் நிற்கிறாங்க, என் வயிறு எரியுது, 10 பேர் 15 பேர் வர்ற கூட்டத்தில் பேசுகிறாங்க, என்ன இங்கே உனக்கு 3 பேசுனா மேக்ஸிமம் 3000 மிஞ்சி போனால் 5000, அங்கே 10 இருந்தானே 5 இருந்தானே, ஒரு நாள் பேசுனா 20000 30000, ஒரு 10 இடத்துல பேசுனா வரும்போது கையில் ஒரு 2 It is true.
கேட்குறாங்களா, சவுதி மீட்டிங் போகும்போது வால் போஸ்ட் போடுவீங்களா, ஹேண்ட்பில் போடுவீங்களா, பேனர் வைப்பீங்களா, கிங்கை கூப்பிடுவீங்களா, எவ்வளோ பேர் வருவாங்க, எந்த கிரவுண்டில் வைக்கிறீங்க, யார் பிஏ சிஸ்டம் கேட்டால் போகிறாங்க. பிரியமானவர்களே, ஐடலேட்ரி, தூவம் போடுறதெல்லாம் ஓனானுக்கும் முதலைக்கும் உடும்புக்கும் தான் சொல்கிறாரு. அது விட்டுருப்பா, வழியை வந்து பாருப்பா, அந்த பொம்பளைங்களைப்பா, பொம்பளைங்கிறது ஸ்திரீங்கிற சபையை காட்டுது, தம்மூசு கழுதுகிட்டு இருக்காங்கப்பா. நான் எப்படி இதை சகிப்பேன், நான் போயிடுறேன். அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வந்தார், பிரகாரத்தை விட்டு போனார், எருசலேமுக்கு போனார், எருசலேமில் இருக்க முடியலை, மலைக்கு போயிட்டார். அதனால தான் இன்றைக்கி மலைக்கு தேடி போகிறான். சபரிமலைக்கு ஏன் போகிறான், ஏன் பழனிக்கு போகிறான், ஏன் திருப்பரங்குன்றம் போகிறான், ஏன் இமயமலை போகிறான், ஏன் உத்தரகாண்ட் போகிறான். எசேக்கியில் சொல்லியிருக்கு, அவர் மலைக்கு போயிட்டார், அவர் எப்படியாவது அங்கே தான் போய் பார்க்கணும்னு போகிறான். நம்ம இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய வேதம் தான் மலைக்கு போய் தேவனை தேடுகிற கலாச்சாரத்துக்கே அடையாளம் தெரியுமா? அவர் கோயிலில் இல்லை, அவர் கோயிலில் இருப்பார்னா தான் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றலாமே, அவர் கோயிலில் இல்லைங்க, போயிட்டாரு, மூலஸ்தலத்தை விட்டு போயிட்டாரு, ஊரை விட்டு போயிட்டாரு, அவரால் இருக்க முடியலை. எங்கே போயிட்டாரு, மலையில் போயிருக்கிறாரு. நான் கூப்பிட போகிறேன், அங்கே போய் பார்க்க போகிறேன். ஐயோ அப்பா, நீ தாயா சரணா, நான் மலைக்கு ஒன்று தேடி வரேன்ட்டு போகிறேன். ஏன் எமயமலைக்கு போனீங்க, கோயில் இல்லையா, எங்கள் சிவன் கோயில இல்லையா? அவர் மலைக்கு போயிட்டாருன்னு வேதம் சொல்லுதுங்க. ஏன் அவருடைய ஜன்னவுக்கு அந்த தம்மூசு கழுதுகிட்டு இருக்கிறாங்க? தம்மூசு பண்டிகை எடுத்த சொல்கிறாரு, இந்த 25 பேரை பாரு, 25 பேர் யாருன்னா 24 ஆசாரியர்கள், ஒரு பிரதான ஆசாரி, அந்த டீம் ஆஃப் ப்ரீஸ். இதெல்லாம் நான் சொல்லணும்னு வரல, ஏன்னா என் வேதனை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏதோ கத்துறதை கத்துவோம், 4 பேர் கத்துவோம். 25 பேர் என்பது த ப்ரீஸ்ட் க்ரூ டீம், 24 ஆசாரியர், பிரதான ஆசாரியர் கிழக்க நோக்கி உட்கார்ந்துருக்கிறான். முதுகு தேவாலயத்துக்கு நேர், முகம் சூரியனுக்கு நேர், முதுகு தேவாலயத்துக்கு நேர், முகம் சூரியனுக்கு நேர். வர்ஷிப்பிங் ஃபார் ப்ராஸ்பரிட்டி. When we give room for idolatry, ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார், ஆண்டவர் சொன்னார் விக்கிரகத்தை நீக்கி போடுனார். என்ன ஆண்டவர் விக்கிரகம், இருதயத்தின் விக்கிரகத்தை நீக்கி போடுனார். அவர் சொல்கிறது ரொம்ப பயமாக இருக்கு, என்னுடைய இருதயத்தில் சில விக்கிரகம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போகிறேன், என் மனசில் ஒரு இமேஜ் இருக்குது, சபை நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன், ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, எனக்கு பிரேக் ஆகிடுது மனசு. எப்போ எனக்கு திருப்தி ஆகுது, அங்கே நிறைய கூட்டத்தை பார்த்தா திருப்தி ஆகுது, அது என் இருதயத்தில் உள்ள ஒரு விக்கிரகம். என்னை திருப்தி படுத்துறது கூட்டம், அந்த அளவுக்கு சிந்திக்கிற பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த ஐடியாலஜிக்கு இடம் கொடுத்தோம்னா முதலாவது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இருக்கும். தேவ சத்தம் நிறைவேறணும், தேவ பிரியராக இருக்கணும், அதெல்லாம் இருக்காது. பணப்பிரியராய், மனுஷ பிரியராய், என்ன அவன் நமக்கு 5000 மாதம் டைத்து கொடுக்குறான், இல்லை 10000 டைத்து கொடுக்குறான், நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு காரை வாங்கிட்டோம், லேண்டை வாங்கிட்டோம், ஜென்ரேட்டர் வாங்கிட்டோம், ஏசி போட்டுட்டோம், அவன் திடீர்னு சபையை விட்டு போயிட்டான்னா எப்படிங்க கட்டுறது? கொஞ்சம் பிரியப்படுத்தி தான் ஆகணும். என்ன பிரதர், சரி பிரதர், சீக்கிரம் முடிச்சிடுறேன் பிரதர், இல்லைங்க என்ன நீங்கள் ரொம்ப டைம் ஆகும், அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பிரதர், ஏதோ ஒன்று சொல்லி அவனை எப்படியாவது அமுக்கணும், அவன் இருந்தால் தான் நான் இஎம்ஐ கட்ட முடியும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் வந்துடுச்சு, நான் எப்படியாவது மனுஷ பிரியராக இருக்கணும், எப்படியாவது நான் பணப்பிரியராக இருக்கணும், இல்லைனா என்னால் ஊழியத்தை கொண்டு போக முடியாது. அந்த பணக்காரங்க, அந்த வியாபாரிகள், அந்த முதலாளிகள், அந்த முதலைகள்லாம் இருந்தால் தான் நான் நல்லா ஊழியம் செய்ய முடியும். ஏசு இருக்காரோ இல்லையோ, பரிசுத்தாவி இருக்கோ இல்லையோ. சீனாவிலேருந்து ஒரு டீம் இங்கிலாந்துக்கு வந்திருந்தாங்களாம், அப்போ பெரிய பெரிய கட்டடங்களெல்லாம் காட்டினாங்களாம், அந்த சர்ச்சஸ் எல்லாம் காட்டி கேட்டாங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னாங்களாம், பரிசுத்தாவி இல்லாமல் நீங்கள் இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கீங்களேன்னாங்களாம். கோயில் கட்டுறதுக்கு பரிசுத்தாவியாக வேணும், கல் தானே வேணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் வந்துடும். இரண்டாவதாக கேரக்டர் அசாசினேஷன், நம்முடைய எண்ணெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், ஆட்களை போய் பார்க்கணும், எப்படி அந்த நம்முடைய கேரக்டர் மாற ஆரம்பித்து விடும், பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஒரு கேரக்டர் இல்லாமல் போயிடும்.
பிரியமரலனுடைய ஆத்மாவுடைய எண்ணம் மாற ஆரம்பிக்கும். என்றைக்கு நம்ம ஐடோலேட்டரிக்கு இடம் கொடுக்குறோமோ நம்முடைய ஜபமே பில்லி சூன்யத்துக்கு இணையாக மாறிவிடுமா? பிரியமானவர்களே, நம்முடைய பாபிலோனுக்குள்ள அந்த நியாய தீர்ப்பு நம் மேலே எழுதப்பட்டு விடும். ஆறாவதாக வாசியுங்க, ஏசாயா 47:9. சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூன்யங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன் மேல் வரும். பிரியமானவர்களே, இந்த பில்லிஸ்தீன் ஆவியை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் பிடிக்கல, அவரை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும். ஆக ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த மந்திரவாதிகிட்ட போகிறான். மந்திரவாதிகிட்ட போய் ஏதாவது ஒரு ஸ்பிரிட்டை ஏவி அந்த ஆள் நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, அவர் எப்படியாவது இங்கேருந்து காலி பண்ணிடணும் அப்படிங்கிறது பில்லி சூன்யம்னு சொல்கிறோம். சரி, உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் ஆண்டர் எப்படியாவது அவனை காலி பண்ணி வச்சிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து ஒரு புரஜாதியன், ரட்சிக்கப்படாதவன், இவர் ஒரு நல்ல விசுவாசி, எங்கள் பக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, எனக்கு ஒரு சத்துரு இருக்கான், அவன் எப்படியாவது நாசமாக போகணும், நான் போய் ஒரு மந்திரவாதிகிட்ட காசை கொடுத்து ஏதாவது பண்ணி ஒரு ஸ்பிரிட் வரட்ட ஏவி அவன் துண்டை காணும் துணியை காணும் இந்த இடத்த விட்டு ஓடட்டுமையா, சோம் பண்ணி அவர் ஆவி அனுப்புங்கயான்னு நான் கேட்குறேன். நம்ம பில்லி சூன்யங்கிறோம், இவர் பக்கத்து வீட்லேயும் ஒருத்தன் பிரச்சனை கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான், இவர் உபவாசம் இருந்து செபிக்கிறார், ஆவியானவரே அவன் எப்படியாவது விரட்டிருங்கார், எனக்கும் அவருக்கு என்னங்க வித்தியாசம், நான் ஒரு செத்து ஆவிட்ட போகிறேன், அவர் ஒரு பரிசுத்த ஆவிட்ட போகிறார், பெரிய ஆவியாக ஆகுறாரு, நான் சின்ன ஆவியாக ஆகுறேன், அதுக்கு 1000-2000 செலவழிக்கிறேன், இவர் பேசை திறந்து பார்த்து கடைசியில் ஒரு 10 ரூபாய் எடுத்து காணிக்கை போட்டுட்டு பெரிய ஆவியாக ஆகுறார். இவர் எப்போ கிறிஸ்தவனாக முடியும், ஆண்டவரே என் சத்துருவை ஆசீர்வதியும் அப்படின்னு இவர் செபிச்சிட்டார்னா கிறிஸ்தவன் ஆயிடுவார். அப்படி இல்லைன்னா நான் இந்து பில்லி சூன்யத்துக்கு போகிறவன், அவர் கிறிஸ்தவ பில்லி சூன்யத்துக்கு போகிறார். பயமாக இருக்குல்ல, நம்முடைய மோட்டிவ் என்ன? ஆண்டவரே அக்கினி அனுப்பி அவர்களை அழியும், என்ன ஆவி இருக்கு, நீ இன்னும் ஆவி உடையவர்கள் நம்மளுக்கு தெரியல, அதுக்கு கொட்டேஷன் வேற, எலிசா செய்தது போல, நீ என்ன ஆவி உடையவைய, கிறிஸ்துவின் ஆவிய உடையவன். இன்னைக்கு ஊழியங்கள் அழியணும்னு செபிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்கப்பா, உபவாசம் இருக்கவங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் ஸ்பிரிச்சுவா. சில நான் மாத்திரம் போஷம் போட்டேன், நீ அழிஞ்சிருவேன், அவனுக்குள்ள இருக்குது அஸ்தாவி, கிறிஸ்துவின் ஆவி கிடையாது. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து ஆசீர்வாதம் சாபம் வர முடியாது, நம்ம ஆசீர்வதிக்கும்படியாகவே அழைக்கப்பட்டோம், சபிக்கும்படியாக அழைக்கப்படலை. நீ என்ற மோதி பாரு என்ன ஆவ தெரியுமோ, நான் கர்த்தருடைய ஒளியாக்காரன். பிதாவே அவர்களுக்கு மணியம் தெரியாமல் செஞ்சிட்டான், அது கிறிஸ்துவின் சிந்தை. பாருங்க, கிறிஸ்தவங்களுக்குள்ள எவ்வளோ விச் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி இருக்கு, இன்னும் கேவலம் எழுத்தின்படியே பில்லி சென்னிஞ்சிற ஊழிய கிறிஸ்தவங்கள்லாம் இருக்கிறாங்க, விட்டுருவாங்க. பிரியமானவர்களை, வசனத்தை குறித்து கொள்ளுங்க, ஏசாயா 47:12-13. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நம்ம கிறிஸ்தவ விக்கிரகங்கள், கிறிஸ்தவ தாயத்துக்கள், ஒரு தடவை சிபிஎம் பெலிவர் ரொம்ப ஸ்டாஞ்சி, வரும்போதெல்லாம் ஆரோக்கியம் பண்ணிகிட்ருப்பார், ஒரு நாள் பர்ஸை திறக்கிறாரு, அவர் பர்ஸ்லேருந்து ஒரு பிளாஸ்டிக் சின்ன ஒரு அட்டை விழுந்துச்சு. என்னங்க இது? சேஃப்டி கிராஸ்னார். என்னங்கன்னா அந்த கட்டையில் எழுதியிருக்குது,
ஒரு சின்ன சிலுவை போட்டு, இதை நீ உன் பர்ஸில் வச்சுட்டனா போகும்போதும் வரும்போதும் உன்னை கர்த்தர் ஆபத்துக்கு விலக்கி காப்பார்னு. கேவலம் தேவையாத சிபிஎம்மாக இருந்தானே, ஐபிஎம்மாக இருந்தானே, ஏசியாக இருந்தானே, சிசியாக இருந்தானே, இதுதான் கிறிஸ்டியன் தாயத்து. அந்த அட்டையை பைக்கில் வச்சுருந்தா அவரை காப்பாற்றும். பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை இருக்கும். ஸ்டார் கேசிங் அஸ்ட்ராலஜி இந்த வாரம் என்ன சொல்லியிருக்கு என்னை பற்றி? கிறிஸ்தவங்க பாதி கல்யாணம் கிறிஸ்தவ கல்யாணம் நல்லா நல்லதாக நடக்கும். நாள் பார்க்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்தவங்களும் நாள் பார்த்தா கல்யாணம் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த செவ்வாய்க்கிழமை வேண்டாம் பாதி, ஏன் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சா வெறுவாயா போயிருவியா? கிறிஸ்தவர்கள் தான் பேபிலோனியன் ஸ்பிரிட், லக்கி சாம்ஸ், ஃபார்ச்சூன் கார்ட்ஸு சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்கிறத சொல்லி விட்டுறேன். இந்த கிளி ஜோசியம் பார்க்குறேன், இந்த கார்டு வச்சுருப்பேன். இப்போ கிளி இப்போ வளர்க்கப்படாதுன்னா கவர்மெண்ட்டில் சட்டம் போட்டாங்கன்னா கிளி ஜோசியத்தெல்லாம் விட்டாங்க. நம்ம மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராமிஸ் கார்டுன்னு அடுக்கி வச்சுருவாங்க. ஒன்றாம் தேதி செபத்தோடு போய் எடுக்கணும். போகும்போது ஸ்தோத்திரம் நல்ல கார்டாக வரணும். செபிக்கிற செபத்தில் கார்டு மாறப்போகுது. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரு கார்டு பார்த்தா அதில் அவங்களுக்கு பிடிச்ச வசனம் இருக்கு, அப்படி வச்சுருவாங்க. வேறு யாருக்காவது போட்டு வேறு கார்டு எடுத்துக்கிறேன். ஏங்க இப்படியாங்க பைபிள் படிக்கணும்? நம்மளை அறியாமலே இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். இதுதான் எனக்கு ஆர்டரை கொடுத்தாரு இந்த ப்ராமிஸ், ஒரு ஃபார்ச்சூன் கார்டு. இதெல்லாம் கொடுத்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விளையாட்டாக செய்கிறோம், ஆனால் வேதத்தின் படித்தவர். புறஜாதியாருடைய பழக்க வழக்கங்கள், பிரியமானவர்களே, யூஸ் ஆஃப் மீடியம்ஸ், பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்டு, மிஸ்மரைசேஷன், ஹீலிங், ஹீலிங், கோயிங் டு பீ ஹீல், ஹீல், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், எஸ் எஸ், ரிசீவ் இட், ரிசீவ் இட். இதெல்லாம் மெஸ்மரிசம், இது ஃபெய்த் கிடையாது. அவங்களை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி, எஸ் எஸ் இஸ் டச்சிங் யூ, எஸ் ஜீசஸ், ஜீசஸ் டச்சிங் யூ, டச், டச். இதெல்லாம் மெஸ்மரிசம். எஸ் அப்படியா ஹீல், ஹீல், எஸ் எஸ் காட் இஸ் கோயிங் டு ஹீல் யூ, எஸ் ரைட் 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 அப்படியே கத்துனாரு. எளிமை நாடானா எளிமை நாடானா? இது வந்து அவங்களை அப்படியே நம்ம அந்த ஒரு சிச்சுவேஷனில் கொண்டாடுறதுக்கு மியூசிக் அடிட்டார். சோ மச், சொல்ல சொல்ல, நல்ல கால உதறு 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 அவன் சோமானா ஏன் விசுவாசம்? சோமாகலன்னா அவன் அவிசுவாசம். நான் என்ன பண்ணுறது? நான் எப்படியும் சேஃப். அவனுக்கு விடுதலை ஆச்சுன்னா என் ஜெபம், எனக்குள்ள இருக்கிற வல்லமை பவர். அவன் சோமாகலன்னா அவனுக்கு விசுவாசம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? மாயக்காரர் இவங்களுக்கு ஐயோ மெஸ்மரிஸ். இதெல்லாம் நீங்கள் ஊழியத்தில் தயவுசெய்து யாரையா பார்த்து காப்பி அடித்து உபயோகிச்சுனாரு. இஸ் கமிங் பை யுவர் சைட், எஸ் எஸ் இஸ் கமிங் பை யுவர் சைட் ரைட் நவ், ஜஸ்ட் டச் யுவர் ஹேண்ட், டச் ஹிம், டச் ஹிம். இதெல்லாம் மெஸ்மரிஸ். பவுல யாரோக்குலாம் பிரசங்கம் பண்ணல. நம்ம இந்த ஸ்பிரிட்டெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். விஷுவலைசேஷன் பைபிளில் பாருன்னு சொல்லியிருக்கு. நீ இப்படி விஷுவலைஸ் பண்ணவர், மனைவி விஷுவலைஸ் பண்ண, ஹைட் என்ன இருக்கணும், இது என்ன இருக்கணும், அது என்ன இருக்கணும். ஒரு வீட்டில் அப்படி தான் வர அம்மா, அவங்க ஒரு வீடு பார்த்தாங்க, நிறைய குறிப்பு எழுதி வச்சு, ஆண்டவர் இப்படி ஒரு வீடு கிடைக்கணும் அப்படின்னு செபிச்சாங்க. அதே மாதிரி வீடு கிடச்சிருச்சு. அந்த வீட்டுக்கு முன்னால் பார்த்தா ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க, நான் எல்லா பாயிண்ட்டும் எழுதினாங்க, பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடாதுன்னு எழுதாமல் விட்டுட்டேன். அதில் எங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் த தியரி ஆஃப் கன்செப்ஷன், இது புறஜாதிகள்னு இருக்குது. இது அப்படியே உனக்குள்ளே உருவாக்கிக்கும். உனக்குள்ளே ஒரு வீடு கிடைக்கும், வீடு கிடைக்கும், வீடு கிடைக்கும். அந்த வீட்டை உனக்குள்ளாக உருவாக்கிக்கும். ட்ரீம் பண்ணு, நீ விஷன் பாரு, அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி யோசி. இதெல்லாம் பயங்கரமான. அதே மாதிரி பாசிட்டிவ் விஷன், பாசிட்டிவிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபெய்த் கன்ஃபெஷன். சாத்தியக்கூறாக நினைக்கிறது, இப்போ மரணம் இருள போகிறேன்,
மரண இல்லை போனாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு, ஆண்டவர் என் கூட இருக்கேன், என் கூட இருக்கேன், என் கூட இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கார் நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கார் நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தைரியத்திலே ஓடிடலாம். அது பாசிட்டிவிசம். ஆண்டவர் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அங்கே ஆண்டவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானாக நினைக்கிறேன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறான், வாழாகாமல் தலையாவேன், நான் வாழாகாமல் தலையாவேன். விசுவாச ஸ்தோத்திர பலி காலையில் ஒரு மூணு தடவை, இது என்ன மெடிசனை டேப்லெட்டா, காலையில் ஒரு தடவை ஸ்தோத்திர பலி போடு, மத்தியானம் ஒரு தடவை ஸ்தோத்திர பலி போடு, ஒரு நிமிஷத்தில் 1000 ஸ்தோத்திர பலி போடு. எல்லாம் பைபிளில் யாரும் பலியெல்லாம் போடலது, இது என்ன மாத்திரை குடிக்கிற மாதிரி, காலையில் மூணு தடவை, சாயந்தரம் மூணு தடவை. பாசிட்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபெய்த். ஆண்டவர் அங்கே இருக்கிறபடியால் ஆண்டவர் இருக்கிறார் என்று நான் நம்புகிறது விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். பாசிட்டிவிசம் என்பது அங்கே ஆண்டவர் இல்லை, இவ்வளோ அக்கிரமம் செய்கிறேன், இவ்வளோ பாவம் செய்கிறேன், ஆண்டவர் கூட இல்லை, ஆண்டவர் விலகிட்டார். ஆனாலும் சிம்சன் போல ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறான், எனக்கு ஒரு சேதம் வர, ஒரு சேதம் வர, ஒரு சேதம் வர, ஓடிடுது, ஒன்றும் வரல. அப்போ நான் என் விசுவாசம், என் நம்பிக்கை, பாசிட்டிவிசம் என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபெய்த் கன்ஃபஷன். இதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த பாபிலோனுடைய இன்னொரு ஸ்துபாவம் அடல்ட்ரி, உலகத்தோடு உலக ஆவியோடு கலக்கிறது. பிரியமானவர்களே, மிக ஜாக்கிரதையாக இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இருக்க வேண்டும். பாபிலோனியன் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் பேகன் ப்ராக்டிசஸ், இதில் தான் இந்த கிறிஸ்மஸ் போன்ற மற்ற காரியங்கள்லாம் வருது. இன்றைக்கு அதை விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஜுவல்லரியை குறித்து நம்ம தனியாக படித்திருக்கிறோம், நேரமாகிறபடினால் கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது சொன்னது போல் அவளை ஐடென்டிஃபை பண்ணுறதே ஜுவல்ஸ் வச்சு தான் பண்ணுறார். இந்த ஜுவல்ஸுடைய ஆரிஜின் புக் ஆஃப் ஈனக் என்ற புத்தகத்தில் இருக்கு. பிசாசு, அசுத்தாவிகள் மனுஷருக்கு ஜுவல்ஸை செய்ய கற்றுக் கொடுத்தது என்று. ஏனோக்குங்கிற புத்தகத்தில் இருந்தால் நம்பலாமா என்றால், பேதுரு அதிலிருந்த ஒரு சத்தியத்தை தான் எழுதுகிறாரு. இயேசு கிறிஸ்து காவல் இருந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். யூதா அதிலிருந்த ஒரு சத்தியத்தை எழுதுகிறாரு. ஆதாமுக்கு 7 தலைமுறையாக ஏனோக்கு உரைத்தபடி அப்படின்னுங்கிறார். அந்த ரெண்டும் ஏனோக்கு புத்தகம். இப்போ ஏனோக்கு புத்தகத்திலிருந்து ரெண்டு காரியத்தை எடுக்கும்போது தப்பு இல்லை. இந்த ஒரு ஸ்பிரிட், இப்போ நகை சரியாக தவிர அதுக்குள்ளே போகுது, பட் இந்த ஸ்பிரிட் டைப் ஆஃப் மேட் டிசையர் ஃபார் ஜுவல்ஸ், ஒரு வேடிக்கையான ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி கடந்து போய்ட்றேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னாரன், என் மனைவியை நகையோடையே நான் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். அதை கேட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னேன், அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, என் மனைவியை நகையோடையே நான் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன் சொல்லியிருக்காரு என்ன. நான் சொன்னேன், தெரியாமல் சொல்லிப்பட்டார், நகையோட கல்லறைக்கே கூப்பிட்டு போக மாட்டோம், கல்லறைக்கு போகணுன்னாலே கழட்டிடுவோம், அப்புறம் எங்கே அவர் பரலோகத்துக்கு நகையோட கூப்பிட்டு போகிறது. கல்லறையில் வைக்கும்னால விரலிருந்து மோதிரம் வரலன்னா விரலை வெட்டுவோமே ஒழிய, ஆசையாய் பாசமாய் நேசமாய் எல்லா நகையும் போட்டு யாரும் அடக்கம் பண்ண போகிறதில்ல மனைவி. அப்படியே நம்ம போட்டு அடக்கம் பண்ணிட்டாலும் நம்ம வீடு வந்து சேர்றதுக்குள்ளே அங்கே கல்லற தோட்டத்தில் வெட்டி அங்கே கழட்டி எடுத்துருவோம். அதனால் நான் எப்போதும் எனக்கு ஒரு சந்தோஷம், நகை பிரச்சனையே கிடையாதுங்க, எப்படியும் மேலே போகிறக்குள்ள கழட்டிடுவாங்க. இப்போ யார் கலட்டுறாங்கிறது தான் பிரச்சனை, நம்மளே கலட்டுறோமா இல்லை வேற யாராவது கலட்டிட்டு விடுறாங்களா, அதான் பிரச்சனையை வழியாக கலட்டுறது பிரச்சனையே இல்லை. எப்படியும் கலட்டிடுறாங்க பாடியிலிருந்து, கவலையே படாதீங்க. நீங்கள் கலட்டட்டாலும் கவலைப்படாதீங்க, யாராவது கலட்டி விட்டுருவாங்க. அப்படியே உங்கள் வீட்டில் கலட்டாமல் புதைச்சிட்டாலும் கவலைப்படாதுங்க, அன்னைக்கு ராத்திரிக்குள்ளே வெட்டியா, இது என்னோட பிரச்சனையா, அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஸ்பிரிட் ஒரு ஜுவல்ஸ் போட்டிருக்க தப்பாக சரியான்றார். இன்றைக்கெல்லாம் சிலர் வந்து பெந்தகோஸ்தில் இந்த காஞ்ச மாடி கம்பந்தொட்டியில் விழுந்த மாதிரி இந்த சிஎஸ்ஐலலாம் இருக்கவங்க அதை அடக்கமாக ஒரு செயினத்தையும் போட்டுக்கிறாங்க. இந்த பெந்தகோஸ்தில் லிபரல் ஆனவங்க போடுற அலங்காரத்தை பார்த்தா, முன்பு நம்ம மாண்புமிகு முதலமைச்சரும் அவங்களுடைய உடன்பருவா சகோதரியும் அலங்கரித்ததை விட போட்டி போட்டு அலங்கரிக்கிறாங்க, போட்டி போட்டு அலங்கரிக்கிறாங்க, பயமாக இருக்கு. இல்லை அவங்கெல்லாம் வந்து சிம்பிள் ஆகிட்டாங்க, நம்ம ஆட்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
இப்போ நாம் முதலமைச்சரெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட பெந்தைக்கோஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆட்களை பார்த்தா தான் வேறு மாதிரி இருக்குது. சரி, இருக்கட்டும். இந்த ஸ்பிரிட்டை குறித்து, நகையை குறித்தல்ல, இந்த ஸ்பிரிட்டை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 18 11-16 வாசித்து பாருங்கள். இந்த பேபிலோனியன் ஸ்பிரிட்டுடைய இன்னொரு காரியம் ப்ராஸ்பரிட்டி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடைசியாக மர்டர் ஆஃப் ட்ரூத், ஒரு வசனத்தை வாசிப்போம். 17:6 வெளிப்படுத்தின விசேஷம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலத்திலே 100 மில்லியன் என்றால் 10 கோடி கிறிஸ்தவர்கள் 1200 வருஷங்களுக்குள்ளாக ரோமன் கத்தோலிக்கால கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 1200 வருஷத்துக்குள்ளாக 10 கோடி கிறிஸ்தவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சிஸ்டம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாது. கர்த்தருடைய இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 48:20 வாசியுங்கள். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கல்தேயர் அதைத்தான் குறிக்கிறது. கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். பாபிலோனை விட்டு ஓடி வாருங்கள். 18:4 வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகழ்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். எரேமியா 51:6 நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு, அதன் நடுவிலிருந்து ஓடி, அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவியுங்கள். உங்க ஆத்மாவை நீங்கள் தப்புவித்துக் கொள்ளுங்கள். சகரியா 2:7 பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற நீங்கெல்லாம் சியோன் குமாரர். யாராவது பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனா இருந்தால் நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். எரேமியா 50:5 மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம், வாருங்கள் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். பாபிலோனில் இருக்கிறவர்கள் கடைசி நாட்கள் தங்களுடைய முகத்தை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எது என்று கேட்டு விசாரிப்பார்கள் என்று பார்க்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பாஸ்டர், நேத்து ஒரு நடந்த சம்பவம், இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு இந்த ஹோமோசெக்சுவல் பற்றி இன்றைக்கு வந்திருக்கு, அதான் அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதற்கும் இந்த ஸ்பிரிட்டுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு? அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு, அது கொடுத்ததுனால ஏதோ ஒரு பெரிய ஒரு தப்பு நடந்துட்டதாகவும், மக்கள்லாம் அவங்களுக்கு விரோதமாக, இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு விரோதமாக இருக்கிறதாகவும் ஒரு விதமான ஒரு இம்ப்ரெஷன். டிவியில் ஒரு டிபேட் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே இப்போ அதில் வந்து கிறிஸ்தவங்களை நோக்கி ஒரு வர மாதிரி இருக்குது. கிறிஸ்தவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு அதில் எம்பத்தி கிடையாது. இதுக்கும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் அந்த காரியத்திற்கு, அது எல்லாமே போப் வந்து ரீசெண்டாக இப்போ வந்திருக்கிற போப் வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை இந்த எல்ஜிபிடிக்கு. ஆனால் இதற்கு முன்பாக இருந்த போப் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ உங்களுடைய போப்பே அதை வந்து அப்போஸ் பண்ணாதப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஷோவில் ஒரு ஃபாதர்கிட்ட வந்து நேரடியாகவே கேட்டாங்க. ஸோ இஸ் இட் சம்திங் டு டூ வித் ஸ்பிரிட்? த ப்ரெசன்ட் போப், இப்போ இருக்கிற போப் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், ரீசெண்டாக
ஹோமோசெக்சுவல்ஸ் லெஸ்பியன்ஸ் சர்ச்சில் அக்செப்ட் பண்ணணும். ஆமா, அது அவரே சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு பண்ணணும். இப்போ அவர் என்ன கேட்குறாங்கன்னா, ஹிந்துஸு ஏன் இந்தியாவில் உள்ள கேத்தலிக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இதை எதிர்க்கிறீங்க? உங்கள் போப்பே இதை அக்செப்ட் பண்ணும்போது கிறிஸ்டியன்ஸ் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோனுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குதா என்றா, இந்த ஹோமோசெக்சுவலை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லும்போது ஹோமோசெக்சுவலுக்கு எதிராக சில இந்து இயக்கங்கள், ஒரு இந்து மத தலைவர்லாம் கேஸ் போட்டாங்க. அப்பவுமே இந்துக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பேர் ஜூடோ கிறிஸ்டியன் வியூஸ், யூத கிறிஸ்தவர்களுடைய எண்ணம் தான், நம்ம தெய்வங்களே இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, அதனால் நம்ம கலாச்சாரத்துக்கு இது ஒன்றும் தவறல்ல, இது கிறிஸ்டியானிட்டியிலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாங்க. பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்ற உறவு முறை முழுக்க முழுக்க கிறிஸ்தவத்தை சேர்ந்தது. யூத மார்க்கத்தில் இருந்தாலும் மல்கியாவுக்கு தான் இந்த வெளிப்பாடு வருது. இது ஒரு ஆழமான டாபிக் கேட்டாங்க. இந்த ஸ்பிரிட் ஆஃப் பைபிளுக்கு டைரக்ட் கனெக்டட் கிடையாது. முதல் ஒருத்தன் பைகமி, ரெண்டு மனைவியை கட்டினோடனே அது வேதத்தில் குறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை தவற நினைக்கல, பாபிலோனிய உபதேசம் உள்ளே வந்துச்சு. ஆபிரகாம் ஊருங்கிற பட்டணத்துலேருந்து வர்றார். ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் அவருக்குள்ளே இல்லை. அந்த நாள் வழக்கத்தின்படி மனைவி சரின்னு சொன்ன வேலைக்காரியை சேர்த்துக்கிறேன். இந்து மதத்தில் அது இருக்கு, இந்து மத சட்டத்தில் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் யுத்தத்தில் நிறைய ஆண்கள் செத்த போது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறனால நபி அவர்கள், நீங்கள் நிறைய பெண்களை சேர்த்துக்கோங்க, ரெண்டு மூன்று பெண்களை சேர்த்துக்கோங்க. அது காரணம் வந்து அவர் வந்து சட்டமாக அதை சொல்லவர். அந்த நாட்களில் அவர் நிறைய நாடுகளுக்கு உரதமாக பொதுவாக அந்த புதிய முகமதிய கொள்கை, அது யூத மார்க்கத்தில் உள்ள கொள்கை, குறிப்பாக விக்கிரகாராதனைக்கு உரோதமாக அவர் போராட வேண்டியதாக இருந்தது. அந்த போராட்டத்தில் நிறைய ஆண்கள் இறந்து போனாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அந்த பெண்களை சத்துருக்கள் அடிமையாக கொண்டு போய் விடக்கூடாது என்பதனால ஒரு காலகட்டத்தில் முகமது நபி சொன்னார், இந்த பெண்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி. அந்த சூழ்நிலை வேறு. இப்படிப்பட்ட பின்னணியில் தாவீதாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பல பெண்களை உடையவர்களாக இருந்தார். நான் பரதேசியாக தங்குகிற வீட்டில் உங்களுடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆகினேன்னு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு ஒரு பிரமாணம் இருக்குது. அன்றைக்கு தாவீதுடைய அண்டர்ஸ்டாண்டிங், புருஷன் இருந்தால் அவனை அவ்வளோ சேர்றது விபச்சாரம். அப்போ என்ன செய்யணும்? புருஷனை கொன்றணும். புருஷனை கொன்ன பிறகு நான் அவளை ஏற்றுக்கிட்டேன்னா விதவையத்தை ஏற்கிற விதவையை நான் திருமணம் செய்கிறேன், அது விபச்சாரம் இல்லை. அப்போ அந்த பிரமாணத்தை தங்களுக்கு நேராக மாற்றிக்கிட்டாங்க. அவங்க யாருமே அதை தப்பாக நினைக்கல, தேவன் அவர்களை உபயோகித்தார். கடைசியில் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு முன்பாக மல்கியாவில் தான் முதல் அந்த தேவ சிந்தை வெளிப்படுது. அப்போ மல்கி அவர் பெரிய ஆர்குமெண்ட்டை வைக்கிறார். என்ன ஆர்குமெண்ட்டை வைக்கிறாரு? இது சரி அப்படின்னா ஒரு ஆதாமுக்கு ஆண்டவர் பல ஏவாளை உருவாக்கி இருக்கலாமே, அவரிடத்தில் ஆவி ஏராளமாக இருந்தது, அங்கே தான் சொல்கிறவங்க ஆவியே சோதித்து பாருங்கள். அப்போ ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து மல்கியா வரைக்கு இந்த பலதார திருமணமோ மற்ற பழக்க வழக்கங்களோ கண்டிக்கப்படவில்லை. மல்கியா தான் சொல்லுகிறார் ஒரு பெரிய சத்தியமாக, தேவன் அவர் நினைத்திருந்தால் ஒரு ஏவா ஒரு ஆதாமுக்கு பல பெண்களை உருவாக்கி இருக்கலாமே, அவருடைய ஆவி ஏராளமாக இருந்தது, ஒருவனுக்கு அவர் ஒருத்தியை தானே செய்தார், இதான தேவ தீர்மானம்னு ஒரு காரியத்தை மல்கியா கொண்டு வந்து விளக்குறார். இதன் அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு பெண்ணோடு சேர்ந்தால் அவனுடைய முதல் திருமணம் நல்லிஃபை ஆகிடும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தான் இருக்க முடியும், இவன் இன்னொரு பெண்ணோடு சேர்ந்தால் இது கனெக்ட் ஆகிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை இயேசு சொன்ன, விபச்சார முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த பெண் ஒரு ஆணோடு சேர்ந்துட்டான்னா ஏற்கனவே அந்த மேரேஜ் நல்லிஃபை ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் தள்ளிவிட்டால் தப்பு இல்லை. திரும்ப அவளை இன்னொருத்தன் கல்யாணம் கட்டுறான்னா அது விபச்சாரமாகிடும். ஏன்னா இப்போ ஏபி ஏங்கிற ஒருத்தனோட ஒருத்தர் பெண் இருக்கிறா, எக்ஸுங்கிற பெண் இருக்கிற ஏ எக்ஸு, இந்த
ஏயை விட்டுட்டு அந்த எக்ஸுங்கிறவா பியோட சேர்ந்தா ஏக்கும் எக்ஸுக்கும் உள்ள திருமணம் முறிஞ்சு போச்சு. இப்போ பி எக்ஸ் ஒன்றா இருக்கிறாங்க. இந்த எக்ஸை சீன்னு ஒருத்தன் திருமணம் பண்ணாமனா அது அவனுக்கு விபச்சாரமாக இருக்கும். ஏன்னா பியும் எக்ஸும் தான் இப்போ ஒன்றா இருக்கிறாங்க. அதனால் அவளை திருமணம் செய்த அந்த பெண்ணை இன்னொருத்தன் திருமணம் செஞ்சாலும் அது விபச்சாரம்னு சொன்னார். அன்றைக்கு அவங்களால் அதை ஏற்றுக்க முடியல. பின்னால் பவுல் எழுதும்போது வேசியோடு இணைந்திருக்கிறவன், புருஷனோடு இணைந்திருக்கிறவன் எப்படி மனைவியோடு சேர்ந்திருக்க எப்படி ஒரே சரீரமாக இருக்கிறாங்களோ அப்படியோடு வேசியோடு இணைந்திருக்கிறன் அவளோடு ஒரே சரீரமாக இருக்கிறான் அப்படிங்கிற பெரிய சத்தியத்தை போட்டார். நீ யாராவது ஒருத்தி கூட தான் இருக்க முடியும், ஒன் ப்ளஸ் கிடையாது அப்படிங்கிற டீச்சிங் கிறிஸ்தவத்தில் தான் வந்துச்சு. இதுவரைக்கும் அங்கே ஒரு ஓரின சேர்க்கையை பற்றி அவங்க சிந்திக்கலாம். அப்படி ஒரு பர்வர்ஷன் இல்லை அன்னைக்கு. இந்த பர்வர்ஷன் சோதோமில் இருந்துச்சு. சோதோமே தேவன் அழித்து. சோதோமில் ஏன் இந்த பர்வர்ஷன் இருந்துச்சு என்று சொன்னால், அந்த பெண்களுக்கு திருமணம் ஆகியும் அந்த பெண்கள் புருஷன் வீட்டுக்கு போகல. அவங்க வந்து பெண்ணுடைய சுபாவத்தை காட்டிலும் ஆண்கள் ஆண்களோட அவலட்சணம் மாதிரி அடைப்பித்தார். அதனால தான் அந்த தேவதர் வந்தோன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க தேவ தூதர்கள். இவங்களையும் அனுபவித்து பார்த்துடலாமல் வெளியே கொண்டாடா அப்படின்னாங்க. அந்த பெண்கள் லோத்து வீட்டில் இருந்ததுக்கு காரணம் திருமணமாகி அவங்களுக்கு இந்த பொம்பளைலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு ஆம்பளைங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் அந்த பாவத்துக்கு இன்றைக்கும் பேர் சோதமி. ஓரின சேர்க்கைக்கு ஆங்கிலத்தில் பேர் சோதமி என்று. அதற்கு பிறகு வேதத்தில் அது விவரிக்கப்படலை. பவுல் எழுதும்போது மாத்திரம் கொரிந்து பட்டணத்தில் அந்த பழக்கங்கள் இருந்தபடியினால அது அவலட்சணம் என்று சொல்லுகிறார். அது கிறிஸ்தவத்துக்கு ஒவ்வாத ஒன்று. இப்போ நேரடியாக இதில் பாபிலோன் டீச்சிங், எல்லா செக்ஸ் பர்வர்ஷனும் பாபிலோன்லேருந்து வந்தது. எல்லா செக்ஸ் பர்வர்ஷன் அதில் அந்த ஆசாரிகள் திருமணம் செய்யக்கூடாது. பாபிலோனில் அந்த பூசாரிகள் திருமணம் செய்யக்கூடாது. இந்த பூசாரிகளை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்துகிறதற்காக தங்களை அர்ப்பணித்த ஆண்களை தாசர்கள் என்றும், இந்த பூசாரிகளுடைய எல்லா தேவைகளையும் திருப்திப்படுத்துவதற்காக தங்களை தெய்வத்துக்கென்று அர்ப்பணித்த பெண்களை தாசிகள் என்றும் அழைத்தார்கள். தாசர்கள் தாசிகள் என்று. அங்கே இந்த இரண்டு விதமான பாவமும் வேசி மார்க்கமும் ஓரின சேர்க்கையும் இப்படிப்பட்ட மடங்களிலே இருந்தன. அந்த மடங்களிலே அந்த மதங்களிலே அது அங்கீகரிக்கப்பட்டது. ஏனென்றால் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்களால் குடும்பம் வரக்கூடாது. ஏன் அவங்களால் குடும்பம் வரக்கூடாது? இப்போ இங்கே ஒரு மடாதிபதி இருக்கிறார். மடத்துக்கு நிறையா சொத்து வருது. இந்த மடாதிபதிக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருந்தால் அந்த சொத்து அவர் குடும்பத்துக்கு போயிடும். அவர் என்ன வேணுமானாலும் பண்ணிக்கட்டும். ஆனால் பக்தர் சொத்து அந்த ஸ்தாபனத்தையே சேரணும். அதனால் அவங்க பிள்ளை குட்டி வெத்துக்கப்படாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கும். இந்த மார்க்கத்தை தான் தாசி மார்க்கம் என்று சொல்லுகிறோம். அப்படி விடுகிற பெண்களை பொட்டு கட்டுகிறது என்று சொல்லுவார். திராவிட இயக்கம் அதுக்கு தான் விரோதமாக போராடினாங்க. ஒரு பெரிய தலைவருடைய சகோதரி அப்படி பொட்டுக்கட்டப்பட்டாள். பல பூசாரிகளுக்கு அவள் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதனால தான் அவர் வெகுண்டு எழுந்தார். அந்த சிஸ்டத்தை எதிர்த்தார். இது கிறிஸ்தவ மார்க்கத்தில் பொதுவாக கிடையாது. இதனுடைய ஆரிஜின் பாபிலோன். அப்போ எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து இது நேச்சுரல் செக்ஸு. வெளியே பார்த்தா அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் இருக்கிற குடும்ப வாழ்க்கையோட ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, எதுக்கு போட்டு இதை கெடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு உலகம் முழுவதும் ஒரு இயக்கம் வர ஆரம்பித்தது. அருவறுப்பாக எண்ணப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டது. சில கிறிஸ்துவ சபைகளில் ஆணுக்கு ஆணுக்கும் திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்படி ஓரினமாக இருக்கிறவர்கள் ஒருவர்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பௌசன்லாம் செமினார் எடுக்கும். ஆம்பளையால் பொம்பளையாக புரிஞ்சிக்க முடியல, பொம்பளையால் ஆம்பளையாக புரிஞ்சிக்க முடியல. ரெண்டு ஆம்பளைங்க இருந்தால் ஒருத்தரத்தை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், ரெண்டு பொம்பளைங்க இருந்தால் ஒருத்தரத்தை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்வர்ஷன் வந்தது.
அதற்கு சில காலத்துக்கு முன்பாக டெல்லி கோர்ட்டில் சரி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நேற்று தினம் சுப்ரீம் கோர்ட்டில் அது கிரிமினல் மிஸ் ஆஃபென்ஸ், அது குற்றப்பிரிவில் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்போ இருக்கிற இந்திய சட்டத்தின்படி அது குற்றப்பிரிவில் சேரும், பாராளுமன்றத்தில் வேணால் நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்லி அந்த பாலை தூக்கி பாராளுமன்றத்தில் போட்டாங்க, அது வேண்டான்னு சொன்னாங்க. அப்போ அந்த நீதிபதியிட்ட கூட கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இப்படி தீர்ப்பு சொல்லிட்டீங்களேன்னு, என் தீர்ப்பை நல்லா படித்து பாருங்கள், நான் அதை தப்பு சரின்னே சொல்லலை, இன்றைக்குள்ள சட்டப்பிரிவின்படி அது தவறுன்னு சொல்லியிருக்கேன், இந்த சட்டத்தை மாற்றுகிற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது, பாராளுமன்றத்தில் அதை மாற்றிக்கோங்க, பாராளுமன்றம் இதை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவர் சாதகமாக தான் பேசியிருக்கிறார். ரெண்டு கடையில் இந்த கழுவுனதில் நழுவுன மீன் மாதிரி அவர் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறார், நேற்று ஒரு தீர்ப்பை கொடுத்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர், அவ்வளோதான். நீங்கள் எப்படியாவது அடிச்சுக்கோங்கடா, அடுத்த எலெக்ஷன் வேறு வருது. பிரியமானவர்களை, நேரடியாக இல்லாட்டாலும் எல்லா செக்ஸ் பர்பஷன், ஒருவனுக்கு ஒருத்தி எந்த உறவுக்கு வெளியே இருக்கிற எல்லா செக்ஸ் பர்பஷன்ஸும் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோன் என்று சொல்லலாம். அதான் வேசிகளுக்கெல்லாம் தாய் என்று இருக்கு. இது தவறு என்று சொல்கிறவங்க, உலக பிரகாரமாக சொல்கிறவங்க கூட என்ன சொல்கிறாங்க, இந்த ஓரின சேர்க்கையில் இருக்கவங்களுக்கு தான் எய்ட்ஸ் அதிகமாக இருக்குது. எந்த மிருகமானாலும் எந்த மிருகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு தன்மை இல்லை. எந்த ஒரு மிருகமும் ஆண் மிருகம் ஆணோடு பெண் மிருகம் பெண்ணோடு புனைகிறது கிடையாது, எந்த ஒரு மிருகமும் மற்ற மிருகத்தோடு போய் புனைகிறது கிடையாது, அதனால் அது இயற்கைக்கு மாறானதுங்கிறாங்க. அதுக்கு இந்த ஆட்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம், மிருகத்துக்கு அது தெரியல எங்களுக்கு தெரியுதுங்கிறாங்க. நாங்கள் மிருகத்தோட சுப்பீரியர், அதனால் ஆண் ஆணோட சரில் அது மிருகத்துக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவங்கவுங்களுடைய தர்க்கங்க. ஒட்டு மொத்தமாக சொன்னால் எனி காம விகாரம், காமம் தப்பல்ல, அந்த காமம் விகாரப்படுவது பர்வர்ட் ஆகிறது, that is not from our God, that is not from our Bible, even the Old Testament cannot be supported for that, because Old Testament la and the revelation full ah illa, Old Testament la and the revelation full ah illa. Malkiya la irundha adha nama thirumba paarkrom, Malkiya udi interpretation la irundha adha nama arindhu kolla mudigiru. Oru vela indikkulla neradi topic allatalum indikkulla burning topic, adanalu romba sandosham. டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் வந்து சூரிய பகவான் பிறந்தநாள்னு சொல்கிறீங்க, ஆனால் அது கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா, அது எப்படி அது? கிறிஸ்மஸ் என்ற சொல்லினுடைய பொருளே கிரைஸ்ட் ப்ளஸ் மாஸ், கிரைஸ்ட் ப்ளஸ் மாஸ் தான் கிறிஸ்மஸ். மாஸ் அப்படின்னு சொன்னால் டிஸ்மிசல், டெத், அதான் மாஸுக்கு போகிறோம், பலிக்கு போகிறோம், திருப்பலி அப்படி. மாஸ் என்ற சொல்லினுடைய பொருளே டிஸ்மிஸ். சமீபத்தில் இந்த போப் பெனடிக்ட் சொல்லியிருக்கிறார், மாஸ்னால் டிஸ்மிஸல், அவங்க என்சைக்ளோபீடியாவில் இருக்கு. மாஸ் என்ற சொல்லினுடைய பொருள் டிஸ்மிஸல். அப்போ கிரைஸ்ட் மாஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், கிரைஸ்ட் டிஸ்மிஸ்ட். அதனால தான் நான் ஒரு சின்ன கார்டு நாங்கள் எங்கள் சர்ச்சில் விளையாட்டை போட்டோம், ஒரு படம் போட்டிருக்கோம், ரீசன் ஃபார் த சீசன் தலைகீழை, ரீசன் ஃபார் த சீசனே உல்ட்டாவாக இருக்குது. அங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டார் நீங்கள் வீட்டில் போய் வாஸ்து பாருங்கள், பென்டோகிராம்னு உங்கள் டிக்ஷனரியில் போட்டு பாருங்கள், பென்டோகிராம் இஸ் அ சைன் ஆஃப் த டெவில், இட்ஸ் அ சைன் ஆஃப் சட்டானிக் ரிலீஜன். அந்த பென்டோகிராம் படம் போட்டிருக்கு, அதுக்கு ஒரு நரி மாதிரி, அதுக்கு ரெண்டு கண்ணு வேறு வச்சு போட்டிருக்கு, ஐந்து முக்க நட்சத்திரம், அது வந்து ஒரு பிசாசினுடைய அடையாளம். அதே மாதிரி இந்த மரம், இந்த மரம் வந்து எரேமியாவில் வைக்காதன்னு சொல்லியிருக்குது. நட்சத்திரம் வந்து அந்த ஞானிகளை தொழுவத்துக்கு கூட்டே போகல, அது ஒரு பொய், நம்ம தொழுவத்தில் ஞானிகளை கொண்டு விட்டுருவோம், அதுவும் மூணு ஞானிகள் மூணு ஒட்டகமெல்லாம் படம் போட்டுருவான், அவன் ஒட்டகத்தில் வந்தானே நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதுவும் தெரியலை. அதே மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா, அது பயங்கரமான பொய், நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே பொய்யை நம்ப பண்ணுறோம். சாண்டா கிளாஸ் கேளு, உனக்கு சாக்லேட் வேணுமா சாண்டா கிளாஸ் தருவார், உனக்கு பொம்மை வேணுமா சாண்டா கிளாஸ் தருவார், இயேசுட்ட கேளு தெய்வத்திட்ட கேளு என்கிறதுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த சாக்லேட்டு இந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு நேற்று ராத்திரி சாண்டா கிளாஸ் வச்சுட்டு போனார் அப்படிங்கிறோம், நம்ம ஒரு பொய்யை நம்ப பண்ணுகிறோம். அப்புறம் கிறிஸ்மஸ்னால் நிறையா வீட்டில் ஒயின் இருக்கும், ஒருவேளை நம்ம ரசிக்கப்பட்டோம் கொஞ்சம் விட்டுருப்போம். சில வீடுகளெல்லாம் ஒயின் தயாரிக்கிறவங்க
கிறிஸ்மஸுக்காகவே ஒயின் தயாரிப்பாங்க. கிறிஸ்மஸுக்கு ஒயின் குடிக்கலைன்னா ஜாலியாகவே இருக்க முடியாதுங்க. கேரல் ரவுன்ஸ் போடனாலே சிலருக்கு தண்ணி போட்டால் தான் கேரல் ரவுன்ஸே நல்லா வரும். பாட்டு பாடுவோம், நைட்டெல்லாம் போவோம் நம்ம, அதான் ஜாலி. சும்மா நீ இந்த பெந்தக வசத்துக்காரங்க கிறிஸ்மஸ் இல்லை கிறிஸ்மஸ் இல்லை கிறிஸ்மஸ் இல்லைன்னு கேட்டு அது தண்ணி போடணும். இல்லை கிரேப் ஜூஸாக தான் கொஞ்சம் குடிக்கணும். ட்ரீலாம் வச்சால் தான் அந்த ஸ்பிரிட் வரும். இதில் எதுலேயுமே கிறிஸ்து இல்லை. அதனால் நாங்கள் என்ன போட்டிருக்கோம், கிறிஸ்மஸ் இஸ் ஈக்குவல் டு கிரைஸ்ட் ப்ளஸ் மாஸ், தட் இம்ப்ளைஸ் மாஸ் ஆஃப் கிரைஸ்ட். கணக்கு மாதிரி, மாஸ் மீன்ஸ் டிஸ்மிசல், தேர்ஃபோர் கிறிஸ்மஸ் மீன்ஸ் டிஸ்மிசல் ஆஃப் கிரைஸ்ட். இது எங்கேருந்து எடுத்திருக்கேன், கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவிலேருந்து எடுத்திருக்கேன். சோஸ் கேத்தலிக் என்சைக்ளோபீடியா. இன் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தேர்ஃபோர் கிரைஸ்ட் இஸ் டிஸ்மிஸ்ட். ஸ்டார்லிங் கிரைஸ்ட் கிடையாது, ட்ரீலிங் கிரைஸ்ட் கிடையாது, கிரிப்லிங் கிரைஸ்ட் கிடையாது, ஒயின் கிளாஸ்லையும் கிரைஸ்ட் கிடையாது, சாண்டா கிளாஸ்லையும் கிரைஸ்ட் கிடையாது. இந்த இது ஒன்றுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் இயேசு பிறந்த புண்ணியங்களை ஒரு நாளில் தியானிக்கிறது தவறு. தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் பாஸ்டரையா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ஒரு ஆராதனையை வைக்கலைன்னா சில பழைய புதுசாக சிஎஸ் ரோமன் ஐயோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட ஆராதனை இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பழைய கோயிலில் போய் உட்காருவாங்க. அன்னைக்கு அவங்கள கூட்டி வச்சு சத்தியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்கள் புதிய ஆத்துமாக்கள் அவங்கள நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வேணால் வரமாட்டேன், ஆனால் எங்கள் கோயிலில் இன்னைக்கு கிச்சுமிச்சு வாப்பான்னா வந்துடுவாங்க. அப்படி சில புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கூட்டி கொண்டு வர முடியும். எந்த விதத்திலேயும் சத்தியத்துக்கு இடையூறு இல்லாதபடி இந்த பாபிலோனிய மத அடையாள சின்னங்கள் இல்லாதபடி அன்றைக்கு உங்களால் சத்தியத்தை அறிவிக்க முடியுமானால் மகிழ்ச்சியோடு சத்தியத்தை அறிவியுங்கள். பாபிலோன் விழுந்து போனதை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. இதுவரைக்கும் எங்கள் ஊழியத்தில் பாபிலோன் இருந்துச்சு, இப்போ பாபிலோன் விழுந்து போச்சு, அல்லே லூயா அப்படின்னு கொண்டாடு. இந்த பண்டிகை கொண்டாட்டம் ஒயின் குடித்தா தான், ட்ரீ வச்சா தான், ஸ்டார் போட்டால் தான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவளுக்கு உண்டாகும் வாதையிலே நாம் அகப்படுவோம். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கு. இவ்வளோ பேசுகிறேன், நான் ஸ்டார் செய்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். போனார் எங்கள் சபையில் சந்தோஷ விண்ணொழியே பாட்டு பாடுவோம், பாட்டு படித்தது இயேசு பாரில் மலர்ந்துதித்தார். சொன்ன இயேசு பிறந்த சந்தோஷம் குடிகாரனை விட நமக்கு என்ன குறையாவாக இருக்குது? இயேசு பிறந்தாருங்கிற சந்தோஷம் புது துணி போடுறவனும் நமக்கு என்ன குறையாவாக இருக்குது? வான்கோழி அடித்து சாப்பிட்டா தான் இயேசு பிறந்தார் சந்தோஷமா? எங்கள் பாஸ்டரியார் சொல்லுவார், வீட்டில் சவுக்கு மரமாக வைக்கிற சவுக்கு மரம் அந்த ஒன்று அடிக்கிற சவுக்கு அப்படிம்பார். ஆனால் ஒருவேளை இப்படி அறிவுபூர்வமான விளக்கத்தை கொடுத்தது பாஸ்டர் சாம்சர் அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவார், கட்டிங் த கேக் கில்லிங் த காக் இஸ் நாட் கிறிஸ்மஸ் அப்படிம்பார். ஒருவேளை அவங்க விளக்கங்களை சொல்லாமல் விட்டுருப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் இருந்தது. சிஸ்டர் சாரான்னு அவ்வளோ கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்மஸுக்கு புது துணியாக கட்டுற இதான் கிறிஸ்மஸ், கந்தை துணியோ கருத்தருக்கு கடும் ஏழை கோலம் அது அவருக்கு, வெளியேறப்பட்ட அலங்கரிப்பும் ஆடம்பரமும் கிறிஸ்மஸா அப்படின்னு கத்துவாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த வெளிச்சம் இருந்தது, ஒருவேளை விளக்கம் இல்லாமல் இருந்தது. கர்த்தருடைய கிருபையினால அவருடைய வழிகளில் வந்த நான் கொஞ்சம் வசனத்தையும் சேர்த்து சொல்லி நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சதில்லை. பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா படித்தேன், கேத்தலிக் என்சைக்ளோபீடியா படித்தேன், யங் மேன்ஸ் டிக்ஷனரியில் படித்தேன், சில புத்தகங்கள் பல புத்தகம் குறிப்பாக அலெக்சாண்டர் ஹிஸ்லோப் என்று பேர் எழுதிய டூ பேபிலோன்ஸ், மிஸ்ட்ரி ஆஃப் டூ பேபிலோன்ஸ் என்ற புத்தகத்தை எழுத்து எழுத்தாய் படித்திருக்கேன், பெரிய புக். இப்போ தான் என்னுடைய கண் பார்வை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஆனால் என்னமோ திடீர் எனக்கு ஞான உதயம் வந்து சொல்லுது. அவங்கெல்லாம் சொன்ன காரியம் தான், சவுக்கு மரம் வைக்கிற சவுக்கு மரம், அது ஒன்று அடிக்கிற சவுக்கு அப்படின்பார். பிரியமானவர்களே, நாங்கள்லாம் அந்த காலத்தில் கிச்சுமச்சுக்கு துணி வாங்கிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டால் பாஸ்டர் திட்டுவாரேன்னு பயம்.
அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்மஸுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபையில் பார்த்திங்கன்னா எல்லாம் புது துணியாக இருக்கும், கிச்சுமச்சுக்கு வாங்கின துணி. நாங்கள் அவங்க விசுவாசத்துக்கு பவல் எழுதுறவங்க விசுவாசத்துக்கு அதிகாரியாக இல்லாமல் உங்களுடைய சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கும். மகிழ்ச்சி வேண்டான்னு சொல்லலை. பாபிலோனிய வழிபாட்டு முறைக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை எங்கள் சபையில் நாங்கள் அப்படி சர்வீஸே நாங்கள் வைக்கலைங்க, எங்கள் விசுவாசம் எல்லாம் மெச்சூர்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை கூட விட்டுடலாம். அன்றைக்கு பண்டிகை கொண்டாடுவதற்காக இல்லை, அந்த நாளை ஆதாயப்படுத்துவதற்காக, பிறப்பை மகத்துவத்தை சொல்கிறதுக்காக. தெரியாமல் இன்றைக்கு இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு வருஷம் இன்று தாவீதின் ஊரில் உங்களுக்கு இந்த பாலகன் பிறந்தார், அந்த வசனத்தை எடுத்து இன்றுங்கிறத பற்றி ஒரு நேரத்தில் பேசு. இன்றுங்கிறது எந்த நாளை குறிக்கிறது என்று சொல். அதனால் அந்த கிறிஸ்மஸை பற்றி கேட்டனால சொல்கிறேன். போன வருஷம் நான் வந்து கிறிஸ்மஸை பற்றி சில எஸ்எம்எஸ் நிறையா பேருக்கு ஃபேக்ஸ்ன்னு அனுப்பினேன். இந்த வருஷம் ஃபேக்ஸுங்கிற தலைப்பில் கிறிஸ்மஸை பற்றி ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பித்தேன். ஒரு அஞ்சு அஞ்சு போட்டேன், விட்டேன், திரும்ப நான் போடணும். நீங்கள் யாராவது ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் அப்போது இந்த போஸ்டிங்ஸை என்னுடைய வாலில் பார்க்கலாம், அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உபயோகிக்கலாம். உதாரணமாக கிறிஸ்மஸ் முதல் முதலாக May 20 தான் கொண்டாடப்பட்டிருக்குது. ரெண்டாவதாக கிறிஸ்மஸ் April 19 இல்லாட்டால் 20 கொண்டாடி இருக்கிறார். அந்த நாட்களிலேயே கிளமெண்ட் என்ற ஒரு மறையல் வல்லுநர் அதை எழுத்திருக்கிறார். பின்னால் ஆர்ஜின் போன்றவர், அகஸ்டின் போன்றவர் அவங்களாம் அதை எதிர்த்திருக்கிறார். கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவிலேயே இந்த சூரிய பகவானுடைய பிறந்த நாள் தான் டிசம்பரில் நம்ம இயேசு பிறந்த நாளை கொண்டாடுறோம்னு சொல்லி கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவிலே போட்டிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னோடு கூட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எங்கள் சபையில் நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், என் கூட ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகிருக்கிறவங்க இந்த ஃபேக்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்க என்று ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஃபேக்ட்ஸை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். வெறுமையான லைக்குன்னு கிளிக் பண்ணுறதை விட ஷேரில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபேக்ட்ஸை நிறையா பேர் வாய்ப்பு உண்டு. எந்த மதத்தையோ தலைவர்களையோ கிரிட்டிசைஸ் பண்ணியல, ஒன்லி ஃபேக்ட்ஸ் ஐ எம் ப்ரெசன்ட். கொண்டாட்டத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு பிறந்தார் என்ற மகிழ்ச்சியை கொஞ்சம் கூட குறைச்சி விடாது.